بسم الله، الحمد لله، والصلاة والسلام على رسول الله. رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقه قولي. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய வழியில் பகுதி 1 பாடம் 9A. இந்த பாடத்தில் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்வதனுடைய விளக்கத்தை பற்றியும், இலக்கண பகுதியில் ஃபஅல, ஃபதஹ, ஜஅல ஆகிய விருப்புகளை பற்றியும், கற்றல் குறிப்பாக சில விஷயங்களை பற்றியும் நாம் பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லா, இந்த பாடத்தினுடைய நிறைவு பகுதியில் குர்ஆனில் சுமார் 28,000 தடவைகள் இடம்பெறுகின்ற 102 வார்த்தைகளை நாம் கற்றிருப்போம். அல்ஹம்துலில்லா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த உணர்வோடு நாம் சலவாத்தை சொல்ல வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகில் தோன்றி 1500 ஆண்டுகள் கடந்தும் கூட, இத்தனை தொலைதூரத்திற்கு அப்பாலும் கூட நமக்கு ஈமானை அடைகின்ற பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாய மக்களுக்காக கொண்ட மிகப்பெரிய அர்ப்பணிப்பு தான் காரணம் என்பதை உணர்ந்து நாம் இந்த சலவாத்தை சொல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாள் முழுக்க ஏகத்துவ பிரச்சாரத்தை அந்த மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லி, அயர்வாக சோர்வோடு மாலை நேரத்தில் இல்லம் திரும்பிய பொழுது, ஏதாவது ஒரு கோத்திரம் அங்கே மக்காவிற்கு வந்திருக்கிறது என்ற செய்தியை கேட்ட மாத்திரத்திலேயே உடனே அவர்கள் அந்த கோத்திரத்தினர்களிடம் சென்று தன்னுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து சொல்லுவார்கள். இப்பொழுது நாம் நினைக்கலாம், அந்த கோத்திரங்களில் ஏதாவது ஒரு கோத்திரத்தார்களின் மூலமாக கூட நமக்கு இந்த ஈமான் வந்து அடைந்திருக்கலாமே. இது போன்ற நபிகளினுடைய உயர்ந்த தியாகத்தினால்தான் நாம் இந்த ஈமானை பெற்றிருக்கிறோம். அதற்கு பதிலாக, நன்றி கடனாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்ய முடியும்? அவர்களுக்கு விருந்து கொடுக்க முடியுமா? அவர்களுக்கு பரிசு பொருட்களை கொடுக்க முடியுமா? இல்லை, மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார்களோ அத்தகைய சலவாத்தையும் துஆவையும் தான் நாம் அவர்களுக்கு நன்றி கடனாக செய்ய முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நாம் பிரார்த்தித்தாலும், இல்லை இந்த சலவாத்தை சொல்லவில்லை என்றாலும், அவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து பல வழிகளில் அருள் பாக்கியம் வந்து கிடைக்கிறது என்ற போதிலும், அவ்வளவு தூரம் உயர்ந்த கொடுப்பினையை நாயகம் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் சலவாத்து சொல்வதன் மூலமாக அதனுடைய அபரிமிதமான நன்மைகளை நாமே அடைகிறோம். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் மீது ஒரு தடவை யார் சலவாத்து சொல்கிறாரோ அவர்கள் மீது அல்லாஹ் 10 தடவை அருள் பொழிகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கிறது. இதையெல்லாம் நினைவில் கொண்டு நாம் நபிகள் மீது அத்தஹியாத்திலே இந்த சலவாத்தை நாம் ஓத வேண்டும். நபிகள் மீது எவ்வளவோ சலவாத்துகள் நாம் காண கிடைத்தாலும், உங்கள் மீது நாயகமே எந்த சலவாத்தை சொல்லுவது என்று கேட்டபொழுது நாயகம் இந்த சலவாத்தை தான் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அதை தான் நாம் இப்பொழுது தொழுகையிலே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின். அல்லாஹும்ம, யா அல்லாஹ், ஸல்லி, நீ அருள் புரிவாயாக, அலா முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, வஅலா, மேலும் மீது, ஆலி முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீது. அல்லாஹும்ம, யா அல்லாஹ், இந்த வார்த்தை குர்ஆனில் சுமார் 5 தடவைகள் இடம்பெறுகிறது. சல்லி, நீ அருள் புரிவாயாக. சல்லி, இந்த வார்த்தை குர்ஆனில் 2 தடவைகள் இடம்பெறுகிறது. அலா, மீது, முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது. வஅலா, நாம் ஏற்கனவே பொருள் தெரிந்த வார்த்தை. ஆலி முஹம்மதின், ஆல், குடும்பம். இந்த வார்த்தை குர்ஆனில் 26 தடவைகள் இடம்பெறுகிறது. ஆலி என்றால் குடும்பம். குடும்பம் என்ற வார்த்தைக்கு இன்னொரு அரபி வார்த்தையும் உண்டு, அஹில். அஹில் என்றாலும் குடும்பம், ஆலு என்றாலும் குடும்பம். இதே ஆளுக்கு இன்னொரு பொருள் உண்டு, பின்பற்றுபவர்கள். ஆல் என்றால் குடும்பம், பின்பற்றுபவர்கள் என்ற இரண்டு பொருள் உண்டு. அகில் என்ற வார்த்தைக்கு குடும்பம் என்ற பொருளும் உண்டு. ஹைர், இப்பொழுது நாம் அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின். சல்லி அலா என்றால், யா அல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உன் கிருபையை பொழிவாயாக. அவர்கள் மீது நீ இரக்கம் காட்டு. அவர்களினுடைய அந்தஸ்தை கண்ணியத்தை மேம்படுத்துவாயாக. அவர்களினுடைய திருநாமத்தை உயர்த்துவாயாக. இது போன்ற எல்லா பொருள்களும் இந்த துஆவிற்குள்ளே வருகிறது.
யாழ்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்காக மிகச்சிறந்த உபகாரங்களை செய்திருக்கிறார்கள். எப்படி அவர்களுக்கு நாங்கள் பிரதி உபகாரம் செய்வது என்பது எங்களுக்கு தெரியவில்லை. நீயே அவர்களுக்கு உபகாரம் செய்வதற்கு தகுதியானவனும் சிறந்தவனுமாக இருக்கிறாய். எனவே அவர்கள் மீது நீ அருள் பொழிவாயாக. ஆல் ஆல் என்றால் இரண்டு பொருள்கள். ஒன்று அவர்களின் குடும்பத்தார்கள், மற்றொன்று அவர்களை பின்பற்றுபவர்கள். இதில் இரண்டாம் பொருளாகிய பின்பற்றுபவர்களை எடுத்துக்கொண்டால் அதில் நாமும் உள்ளே வந்து விடுகிறோம். காரணம் என்னவென்றால் நாமும் நபியை பின்பற்றுபவர்கள். எனவே இந்த துஆவிற்கு தகுதியானவர்களாக நாமும் ஆக வேண்டுமானால் நபியினுடைய தோழர்கள், ஏனைய சஹாபாக்கள், தாபியின்கள் எப்படி நபியினுடைய வழி தவறாது நழுவாது வாழ்ந்தார்களோ அதுபோன்ற வாழ்க்கை முறையை நாம் கடைபிடிக்கும் பட்சத்தில் இந்த துஆவிற்குரிய உள்ளடங்கியவர்களாக நாமும் ஆகிவிடுகிறோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லாஹும்ம யா அல்லாஹ், சல்லி நீ அருள் புரிவாயாக, அலா முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, வ அலா மேலும் மீது, ஆலி முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள் மீது நீ அருள் புரிவாயாக. கமா சல்லைத்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம, கமா போன்று சல்லைத்த நீ அருள் புரிந்தாய், அலா இப்ராஹீம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது, வஅலா மேலும் மீது, ஆலி இப்ராஹிம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தார்கள். க என்றாலும் கமா என்றாலும் போல, போன்று, போல் என்ற பொருளை கொடுக்கிறோம். க என்றாலும் கமா என்றாலும் ஒரே பொருள்தான். சல்லைத்த சலாத் என்ற மூல வார்த்தையிலிருந்து வந்த சல்லைத்த பாஸ்ட் டென்ஸ் செகண்ட் பர்சன் சிங்குலர். சல்லைத்த நீ அருள் புரிந்தாய், சல்லைத்த நீ அருள் புரிந்தாய், சல்லைத்த அலா நீ அருள் புரிந்தாய் மீது, இப்ராஹிம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது. இந்த வார்த்தை குர்ஆனில் 69 தடவைகள் இப்ராஹிம் என்ற வார்த்தை வருகிறது. கமா சல்லைத்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம், யா அல்லாஹ் நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படிப்பட்ட அந்தஸ்தையும் மிகச்சிறந்த தலைமைத்துவத்தை அவர்களுக்கு நீ கொடுத்தாய். ஏனைய முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள், யூதர்கள் எல்லோரும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற ஒரு தலைமைத்துவத்தை எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ தாயா அல்லாஹ் என்று இந்த துஆவை நாம் வலியுறுத்துகிறோம். அதாவது இந்த உலகில் வசிக்கின்ற அனைத்து மக்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான உபகாரத்தை, கருணையை நீ பொழிவாயாக. சொல்லுங்கள், கமா சொல்லைத்த நீ அருள் புரிந்ததை போல, கமா போல சொல்லைத்த நீ அருள் புரிந்தாய், அலா இப்ராஹிம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது, வஅலா மேலும் மீது, ஆலி இப்ராஹிம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தார்கள். இன்னக ஹமீதுன் மஜீத், இன்னக நிச்சயம் நீ ஹமீதுன் புகழுக்குரியவன், மஜீதுன் மேன்மை மிகுந்தவன். நீ நிச்சயம் புகழுக்குரியவனாகவும் மேன்மை மிகுந்தவனாகவும் இருக்கிறாய். இன்ன நிச்சயமாக, சந்தேகமின்றி, க நீ, நாம் ஏற்கனவே இன்னவை பார்த்திருக்கிறோம். இன்ன அல்லாஹ் மஅ ஸாபிரீன், நிச்சயம் அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். க ஹு ஹும் க இ கும் நா, க நீ உன்னுடைய, சில இடங்களில் அந்த கவுக்கு நீ என்ற பொருளையும் கொடுக்கலாம். இன்ன க நிச்சயம் நீ, ஹமீத் புகழுக்குரியவன். ஹமீத் என்ற வார்த்தை நாம் ஏற்கனவே படித்தோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ரஹீம் என்றால் தொடராக அருள் செய்பவன். ஹமீத் தொடராக புகழப்பட்டு கொண்டே இருப்பவன் அல்லாஹ். ஹமீத் என்ற வார்த்தை குர்ஆனில் 17 தடவை வருகிறது. இந்த ஹமீத் என்ற பண்பு பெயர் சொல் அல்ஹம்து என்ற ரூட் வேர்டில் இருந்து வந்ததாக இருக்கிறது. அல்ஹம்து அனைத்து புகழ், ஹமீத் மஹ்மூத் ஹமீத், இது எல்லாம் ஒரே ரூட் வேர்டில் இருந்து வந்த வார்த்தைகள். ஹமீத் புகழப்படுபவன், அதிகம் புகழப்படுபவன், புகழுக்கு உரித்தானவன். மஜீத், அதுவும் மஜித் என்ற ரூட் வேர்டிலிருந்து வந்தது. மஜித் என்றால் கண்ணியம், மேன்மை, கீர்த்தி, அந்தஸ்து, புகழ், இவைகள் எல்லாற்றுக்கும் இந்த வார்த்தையினுடைய பொருள் பொருந்தும். மஜீத் மேன்மை மிகுந்தவன், கண்ணியம் மிகுந்தவன், கீர்த்தி மிகுந்தவன் என்ற பொருளை கொண்ட பண்பு பெயர் சொல்லாக இருக்கிறது. மஜீத் என்ற வார்த்தை குர்ஆனில் சுமார் 4 தடவைகள் இடம்பெறுகிறது. இன்னக ஹமீதுன் மஜீத், யா அல்லாஹ் எங்கள் மீது நீ பேரருள் புரிந்திருக்கிறாய், எங்களை மோமினாக ஆக்கியிருக்கிறாய், மிகச்சிறந்த தூதரை எங்களுக்கு தந்து எங்களை நீ கண்ணியப்படுத்தியிருக்கிறாய், நீ மிக இரக்கமுள்ளவன், எங்களுக்கு நலன் மட்டுமே நீ செய்து கொண்டிருக்கிறாய். எனவே
எங்கள் மீது நீ அக்கறை கொண்ட இறைவா, நீதான் எல்லா புகழுக்கும் உரித்தானவனாக இருக்கிறாய், நீ கீர்த்திமிக்கவனாக இருக்கிறாய், சிறப்பிற்குரியவனாக இருக்கிறாய். எனவே எல்லா வளங்களையும் உன்னிடத்தில் சொந்தப்படுத்தி இருக்கின்ற இறைவா, நீ மட்டுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான சிறந்த பிரதி உபகாரத்தை கொடுக்க முடியும். எனவே அவர்களுக்கு நீ பலன் தருவாயாக, அருள் பாலிப்பாயாக. சொல்லுங்கள், இன்னக்க, நிச்சயம் நீ ஹமீதுன், புகழுக்குரியவன், மஜீதுன், மேன்மை மிகுந்தவன். நிச்சயமாக நீ புகழுக்குரியவனாகவும் மேன்மை மிகுந்தவனாகவும் இருக்கிறாய். சலவாத்தினுடைய முதல் பகுதியை நாம் நிறைவு செய்துவிட்டோம். இப்பொழுது இரண்டாவது பகுதியை பார்க்கிறோம். தருது சலவாத்தினுடைய இரண்டாம் பகுதியில் பாரிக், பாரக்குத்த, இந்த இரண்டு வார்த்தை மட்டுமே புதியதாக இருக்கிறது. மற்ற வார்த்தைகள் எல்லாம் நாம் பார்த்தவைகள் தான். அல்லாஹும்ம இறைவா, பாரிக், நீ பரக்கத்து புரிவாயாக, அபிவிருத்தி செய்வாயாக என்றும் அதற்கு பொருள் கொடுத்துக் கொள்ளலாம். அலா முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, வஅலா மேலும் மீது, ஆலி முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீது. ஆளுக்கு ஏற்கனவே நாம் இரண்டு பொருள் என்று சொல்லியிருக்கிறோம். அல்லாஹும்ம நாம் படித்து விட்டோம். பாரிக் புதிய வார்த்தை. பாரிக் பரக்கத்து செய்தல். பரக்கா அது ஒரு மூல வார்த்தை, அதனுடைய பொருள் பரக்கத்து செய்தல், அபிவிருத்தி செய்தல். அதிலிருந்து வரக்கூடிய ஆர்டர் ஃபார்ம் பாரிக், நீ பரக்கத்து செய்வாயாக, நீ பரக்கத்து புரிவாயாக. நாம் இந்த பரக்கத் என்ற வார்த்தைகளை அதிகம் புழங்கி இருப்போம். ஈத் முபாரக், பாரக் அல்லாஹு ஃபீக, திருமண வைபவங்களில் பாரக் அல்லாஹு ஃபீக வாலைக்க என்ற துஆவை ஓதுகிறோம். ஈதுகுடைய நாட்களில் ஈத் முபாரக் என்று நாம் ஒவ்வொரு ஈதுகளிலேயும் ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்வதற்காக நாம் இதை சொல்லிக் கொள்கிறோம். ஆக பாரிக் என்றால் பரக்கா என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. பரக்கா என்றால் பரக்கத்து செய்தல். முதல் பகுதியில் சல்லி அலா என்று சொல்லப்பட்டிருந்தது. அந்த சல்லி அலா, நீ அருள் புரிவாயாக என்ற வார்த்தையிலும் கூட பரக்கத்து என்ற வார்த்தை உள்வந்து விடுகிறது என்று இருந்தாலும், இந்த பரக்கத்திற்கான பொருளை சல்லி அலா என்பதிலேயே நாம் பெற்றுவிட்டிருக்கிறோம் என்று இருந்தாலும் கூட, நாம் நமது கோரிக்கையை பல மாறுபட்ட வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்விட முன்னிறுத்தி சொல்கிறோம். யா அல்லாஹ், நீ சலவாத்து செய், நீ பரக்கத்து செய், நீ அபிவிருத்தி. இப்படியாக நபிகள் மீது நாம் செய்கின்ற அந்த துஆவை வேறு வேறு வார்த்தைகளை கொண்டு நாம் அந்த துஆவை செய்வதற்காக இந்த வார்த்தைகள் இங்கே இணைக்கப்பட்டிருக்கிறது. இது நாம் நபி அவர்களுக்கு எப்படியாவது அல்லாஹ்விடம் துஆ செய்து பரக்கத்தை பெற்று தர வேண்டும் என்பதற்கான இணக்க வெளிப்படுத்துதலாகவும் இந்த வார்த்தைகள் இருக்கிறது. பரக்கத்து என்றால் அபிவிருத்தி, அருள். அத்தோடு அருட்கொடைகள் தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டே சொல்வதையும் இது குறிக்கும். நீ அருள் புரிவாயாக, அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மத், இறைவா நீ நபி மீது அருள் புரிவாயாக. வபாரிக், மேலும் அந்த அருளை அபிவிருத்தியாக பன்மடங்காக ஆக்குவாயாக. ஒன்று, சலவாத்தின் மீது இந்த பரக்கத்து உள்ளே நுழைந்தால் வேறுபட்ட வார்த்தைகளை கொண்டு நபிக்கு துவா செய்கிறோம் என்பதாக ஆகும். இரண்டு, அந்த அருளை நீ செய்து அந்த அருளில் அபிவிருத்தியை செய் என்று கேட்பதற்கான வார்த்தையாகவும் இந்த பாரிக் ஆகிவிடுகிறது. நடைமுறையில் பரக்கத் என்பது நமக்கு அல்லாஹு தந்த அருளை, அது ஒப்புக்கொள்ளப்பட்ட நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு பெயர்தான். அதாவது நமக்கு கிடைக்கின்ற ஒரு நல்ல விஷயம், அது நம்மிடத்திலே திருப்தியையும் மன பொருத்தத்தையும் தருமேயானால் அதற்கு பெயர்தான் பரக்கத் என்பது நடைமுறையில் சொல்லப்படுகிறது. குடும்பத்தில் பரக்கத் என்பது குடும்பம் விருட்சமாகி வளர்ச்சி அடைவதற்கு சொல்லப்படும். வெற்றி, விரிவாக சந்ததிகள் பெருகுதல், இவைகளெல்லாம் அல்லாஹ் அவருடைய குடும்பத்திற்கு பரக்கத் செய்திருக்கிறான் என்பதற்கான வார்த்தையாக அமைகிறது. ஆக பரக்கத்திற்காக நாம் செய்யும் பிரார்த்தனை அவர்களுடைய குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றுபவர்களுக்காகவும் அமைந்திருக்கிறது. ஆக அல்லாஹ் நம்மையும் நபி அவர்களை உண்மையாக பின்பற்றுபவர்களோடு சேர்த்தருள் புரிவானாக. கமா பாரக்த அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம். கமா போன்று, பாரக்த நீ பரக்கத்து புரிந்தாய், அலா இப்ராஹிம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது, வஅலா மேலும் மீது, ஆலி இப்ராஹிம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தார்கள். நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் நீ பரக்கத்து செய்ததை போன்று எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பரக்கத்து செய்வாயாக. பாரக்த, நீ பரக்கத்து புரிந்தாய், இதுதான் இதனுடைய அசல் பொருள். நீ பரக்கத்து புரிந்தாய் இந்த வார்த்தை என்பது நாம் இன்றைக்கு படிக்கப் போகின்ற வெர்பினுடைய ஒரு மூல வார்த்தையினுடைய மாதிரி வடிவத்தை கொண்டது. ஃபஅல்த, பொதுவாக
பாஸ்ட் டென்ஸுக்கென சில மாதிரிகள் இருக்கும். அந்த மாதிரியில் ஒன்று ஃபஅல்த, நீ செய்தாய். அதே அமைப்பில் பாரக்கத்த, நீ பரக்கத்து புரிந்தாய் என்று சொல்லப்படுவதை போல. சல்லி சல்லைத்த, பாரிக் பாரக்கத்த, இரண்டு விதமான வார்த்தைகளை நாம் இந்த துஆவிலே பார்த்திருக்கிறோம். முதலாவதாக சல்லி சல்லைத்த, இரண்டாவதாக பாரிக் பாரக்கத்த. இரண்டு வார்த்தை, அது இரண்டு வகையாக வருவதை பார்த்திருக்கிறோம். சல்லி நீ அருள் புரி ஆர்டர் ஃபார்ம், சல்லைத்த நீ அருள் புரிந்தாய் அது பாஸ்ட் டென்ஸ் செகண்ட் பர்சன் சிங்குலர். அதே மாதிரி பாரிக் நீ பரக்கத்து புரிவாயாக இது ஆர்டர் ஃபார்ம், பாரக்கத்த நீ பரக்கத்து புரிந்தாய் அது பாஸ்ட் டென்ஸ் சிங்குலர் செகண்ட் பர்சன். கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம், இப்ராஹிம் நபியின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் நீ பரக்கத்து புரிந்ததை போல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவா மிகச்சிறந்த தலைவராக உயர்ந்த அந்தஸ்தோடு அவர்களை நீ வழி நடத்தியதை போல. ஏனென்றால் எல்லா சமுதாய மக்களும் அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்ட தலைமைத்துவத்தை அவர்களுக்கு நீ கொடுத்தாய். அதுபோன்ற ஒரு தலைமை பண்பை எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கு. ஏனைய மக்களும் மூமின்களாக நபியை ஏற்றுக்கொண்ட மக்களாக நீ ஆக்கி அருள்வாயாக என்று இந்த துஆவினுடைய முத்தாய்ப்பான கருத்தாக இருக்கிறது. நபி அவர்களுக்கு இப்பிரார்த்தனையை நாம் செய்யும் பொழுது அவர்களின் தியாகங்களை எல்லாம் நினைவு கூர்ந்தவாறு, அவர்கள் குர்ஆனுக்கு ஒரு ஆசிரியராக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்ற நினைவோடு இந்த துஆவை நாம் செய்ய வேண்டும். நாம் இப்பொழுது பிரார்த்தனை செய்ய வேண்டும். யா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுக்கு ஆசிரியராக இருப்பதைப் போல நாங்கள் அவர்களுக்கு மாணவராக எங்களை நீ ஆக்குவாயாக. அதாவது தொடர்ச்சியாக குர்ஆன் மற்றும் ஹதீஸை கற்றுக்கொள்ளுகின்ற மக்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. அப்பொழுதுதான் நாம் நபியினுடைய குடும்பத்தார்களில் அந்த ஆள் என்கின்ற பொருள்களில் நாம் நம்மை இணைத்து கொள்ள முடியும். குர்ஆனையும் ஹதீஸையும் கற்றுக்கொள்வதற்காக நாம் எவ்வளவு நேரம் செலவு செய்திருக்கிறோம்? இதற்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லையே, எனக்கு இருக்கிற வேலையே நேரமா சரியா போகுது, இதுக்கெங்க நேரம் இருக்கு என்று சொன்னால், அப்படி சொன்னால் நாம் நபியினுடைய மாணவர் தானா? நாம் நபியினுடைய மாணவர்களாக இருப்பதற்கு நேரம் இல்லை என்று சொல்வதுதானே பொருள். அப்படியானால் நாம் எப்படி இந்த துஆவை செய்ய முடியும்? இந்த துஆவிலே உள்ள ஆல் என்பதற்கான பொருளுக்குள்ளே நாம் எப்படி நம்மை உள்ளே வர முடியும்? நபியை நேசிக்கிறோம் என்றால் அவர்களினுடைய மாணவராக இருப்பதை நேசிக்க வேண்டும். அவர்களுடைய மாணவராக இருப்பதை நேசிக்க வேண்டும் என்றால் இப்பொழுது அவர்களினுடைய பாடமாகிய குர்ஆன் ஹதீஸை நாம் படிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாம் நபியின் மீது நேசமில்லாதவர்களை போன்றவர்களாக ஆகிவிடுகிறோம். திட்டமிடுவோம், தினமும் குர்ஆன் மற்றும் ஹதீஸை படிப்பதற்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும். நேரத்தை ஒதுக்கி அதை நாம் பயன்பெற்று அதிலிருந்து பாடங்கள் பெற்று அதை நாம் செயலில் கொண்டு வந்து பிற மக்களுக்கும் இதை நாம் பரப்ப வேண்டும் என்பதற்கான முயற்சியில் நாம் இறங்க வேண்டும். நபி அவர்களுக்கு பிரார்த்தனை செய்யும் போது அவர்களினுடைய அறிவுரை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். உதாரணமாக குர்ஆன் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னிடம் இருந்து ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை எத்தி வையுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்பொழுது நாம் குர்ஆனை படிக்கின்ற பொழுது இந்த ஹதீஸை நினைவில் கொண்டு நாம் படிக்கின்ற விஷயங்களை எல்லாம் பிறருக்கு நாம் எத்தி வைப்பதற்கான முயற்சியில் இறங்க வேண்டும். இதை நாம் எத்தி வைக்க வேண்டுவது கடமை. ஆனால் எப்படி நாம் எத்தி வைப்போம்? குர்ஆனை படித்தால்தான் நாம் எத்தி வைக்க முடியும். எனவே குர்ஆனை படிப்பதில் நாம் தீவிரமாக இறங்குவோம், பிறருக்கும் எத்தி வைப்போம், நபியின் ஹதீஸை உண்மைப்படுத்துவோம், அதை எடுத்து நடந்தவர்களாக ஆகுவோம். கமா பாரக்த, பரக்கத்து புரிந்ததை போல, அலா இப்ராஹிம, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது, வ அலா ஆலி இப்ராஹிம், மேலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீது. இன்னக ஹமீதும் மஜீத், நிச்சயம் நீ புகழுக்குரியவன் மேன்மை மிகுந்தவன். இந்த வாக்கியத்தை நாம் ஏற்கனவே படித்து விட்டிருக்கிறோம். இங்கே இன்னொரு விஷயத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் பிற மக்களுக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்கான ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, நீங்கள் எல்லோரும் ஒரு பாலைவனத்திலே தவற விடப்படுகிறீர்கள். வழி தெரியாமல் அங்கே உணவு பண்டங்கள் பொருட்கள் இல்லாமல் நீங்கள் தத்தரித்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த தருணத்தில் ஒருவர் வந்து அபரிமிதமான உணவுப் பொருட்களை உங்களிடத்திலே கொடுக்கிறார்கள். அந்த உணவை வேக வேகமாக உண்டு அதனுடைய தண்ணீரையும் பருகிவிட்டு கொடுத்த நபருக்கு நாம் நன்றி சொல்கிறோம். உடனே அந்த கொடுத்த மனிதர் சொல்கிறார், இந்த உணவு பொட்டலத்தை உங்கள் போன்று யாரெல்லாம் உயிருக்காக போராடுகிறாரோ அவர்களுக்கும் கொடுங்கள், தண்ணீரையும் கொடுங்கள் என்று சொல்கிறார்.
நீங்கள் அதை செவிமடுக்காமல் உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வானாக, அல்லாஹ் பறக்க செய்வானாக என்று உணவு தந்த அந்த மனிதருக்கு நாம் துவா செய்து கொண்டே இருந்தால், அந்த மனிதருக்குடைய கோரிக்கையை, அவருடைய மனதை நாம் திருப்திப்படுத்தியவர்களாக ஆகுவோமா? அவர் நமக்கான உணவையும் தந்து அதை பிறருக்கு கொடுக்க சொல்கிறார். நாம் அவருக்கு துஆ மட்டும் செய்துவிட்டு பிறருக்கு கொடுக்காமல் நாமே அதை வைத்திருப்போம் என்றால், கொடுத்தவரினுடைய நோக்கத்தை நாம் பூர்த்தி செய்யாதவர்களாக ஆகிவிடுகிறோம். அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் நம்மிடத்திலே தந்து, இதை படித்து கற்றுக்கொடுங்கள், பிறருக்கு எத்தி வையுங்கள் என்று சொன்ன இந்த செய்தியை நாம் எத்தி வைக்கவில்லை என்றால், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் கமா ஸல்லைதா அலா இப்ராஹிம் என்று நாம் துஆ செய்வது மாத்திரம் இருந்தால், நபியினுடைய முழுமையான அந்த கோரிக்கையை, அவர்களுடைய மனதின் எண்ணத்தை திருப்திப்படுத்தியவர்களாக ஆகுவோமா என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். படிப்பினை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சரித்திரத்தை படிப்பது, அவர்களின் சுன்னாவை பின்பற்றுவது, குர்ஆனை படிப்பது, அவர்கள் மீதான நேசத்தை அதிகரிக்க நாம் முயற்சிகள் எடுக்க வேண்டும். அது பிறருக்கும் இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் கொண்டு செல்வதிலே தான் இருக்கிறது. வல்ல ரஹ்மான் அந்த பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தருவானாக. அடுத்து இன்ஷா அல்லாஹ் இலக்கண பாடத்தை அடுத்த பிரிவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله رب اشرح لي صدري ويسر لي امري وحلل عقدة من لساني يفقهوا قولي அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய வழியில் பகுதி 1 தொழுகை பாடம் 9 பி இலக்கண பிரிவாக இந்த பாடத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பாடத்தில் நாம் அரபி வார்த்தையினுடைய இரண்டாம் பகுதியான வெர்பை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த வெர்பிலும் கடந்த கால வெர்பு மாலி வெர்பை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஃபஅல, ஃபதஹ, ஜஅல ஆகிய வெர்புகளை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். நாம் இலக்கண பிரிவை டிபிஐ என்கின்ற மெத்தடை கொண்டு நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். டிபிஐ என்றால் என்ன சொல்லுங்கள்? கேளுங்கள், பாருங்கள், சிந்தியுங்கள், கூறுங்கள், காட்டுங்கள், விருப்பத்துடன் செய்யுங்கள், சேர்ந்து செய்யுங்கள். இன்னொரு தடவை சொல்லுங்கள். கேளுங்கள், பாருங்கள், சிந்தியுங்கள், கூறுங்கள், காட்டுங்கள், விருப்பத்துடன் செய்யுங்கள், சேர்ந்து செய்யுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், நாம் கடந்த கால பாடத்தை ஒரு சின்ன மீள் பார்வையாக பார்க்கிறோம். அரபியினுடைய வார்த்தைகள் 3 வகைகள் பிரிகின்றன. 1 இஸ்ம், 2 ஃபைல், 3 ஹர்ஃப். இஸ்ம் என்றால் பெயர் சொல், ஃபைல் என்றால் வினைச்சொல், ஹருஃப் என்றால் இடைச்சொல். இஸ்மி என்றால் பெயர் சொல். பெயர் சொல்லினுடைய அடையாளமாக ஆரம்பத்தில் அல் அலிஃப்லாம் வரும், அல்லது வார்த்தை ஒருமையாக இருந்தால் கடைசியில் உன், அன், இன் ஆகிய தன்வீன் என்கின்ற டபுள் ஃபதஹா, அதாவது லம்மத்தைன் ஃபதஹத்தைன் கசரத்தைன் இவைகள் இடம்பெறும். அப்படி இல்லை என்றால் அந்த வார்த்தை பன்மையாக இருந்தால் ஆரம்பத்தில் அலிஃப்லாம் இருக்கும் இருக்கலாம், இல்லை என்றால் கடைசியில் வாவுனோன் அல்லது யானோன் பின்பலாக இருந்தால் அலிஃப்தா இணையும் என்பதை நாம் பார்த்தோம். உதாரணமாக ஜெய்துன், அம்ருன், பக்ருன், கிதாபுன், ஹஜருன், இது போன்றவைகள் இஸ்மு 2 வகை. ஒன்று பெயர் சொல், இன்னொன்று பண்பு பெயர் சொல். பண்பு பெயர் சொல் என்றால் அது ஒரு மனிதருடைய பண்பை குறிக்கும். உதாரணமாக முஸ்லிமுன், முஃமினுன், முஸ்லிமூன, முஃமினூன, அல் முஸ்லிமு, அல் முஃமினு, அல் முஸ்லிமூன, அல் முஸ்லிமீன என்பவைகளைப் போல. அடுத்து இடைச்சொல்லை பற்றி நாம் பார்த்தோம். இடைச்சொல்லினுடைய முக்கியமான 4 விஷயங்கள், அதாவது 1, அரபியில் இடைச்சொல் இருக்கும், வேற்று மொழிகளில் அந்த இடைச்சொல்லுக்கான வேறு பொருள்கள் கொடுக்கப்படும். அரபியில் இருக்கின்ற இடைச்சொல்லுக்கு அதனுடைய வேற்று மொழிகளில் வேறு வேறு இடைச்சொல்லுக்கான பொருள்களை கொடுக்கப்படும். உதாரணமாக ஒரு சில நேரங்களில் ஆமன்து பில்லாஹ் என்ற வார்த்தைக்கு அல்லாஹுவின் மீது நான் நம்பிக்கை கொண்டேன் என்ற பொருளை இங்கே பாவுக்கு கொடுக்கப்படுகிறது. பில்லாஹில உள்ள பாவிற்குண்டான பொருள் கொண்டு என்ற பொருளை கொண்டிருந்தாலும் அதற்கு அலாவுடைய பொருளை தமிழிலும் ஆங்கிலத்திலும் உருதுவிலும் கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ் பர் ஈமான் லாயா என்று சொல்வதை போல. அடுத்து இரண்டாவதாக, அரபியில் இடைச்சொல் பயன்படுத்தப்படும், மற்ற மொழிகளில் பயன்படுத்தப்படாது. உதாரணமாக யஃபிர்லி, இறைவா என்னை மன்னிப்பாயாக, எனக்கு மன்னிப்பளிப்பாயாக என்று பொருள் செய்வது மிகவும் குறைவு. யஃபிர்லி, என்னை மன்னிப்பாயாக. மூன்றாவதாக, அரபியில் இடைச்சொல் இருக்காது, தமிழில் மற்ற மொழிகளில் இடைச்சொல் கொடுக்கப்படும். உதாரணமாக
வரஹம்னி என் மீது அருள் புரிவாயாக, வரஹம்னி என் மீது அருள் புரி, எனக்கு அருள் புரி போன்ற பொருள்களை தமிழிலே இதனுடைய அலா அல்லது லீ இவைகளினுடைய பொருளை கொடுக்கப்படுகிறது. ஆனால் அரபியிலோ எந்த விதமான இடைச்சொல்லும் இல்லை. நான்காவது, இடைச்சொல் மாறுவதன் மூலமாக வெர்பினுடைய பொருள் மாறுபடும். உதாரணமாக சொல்லி என்ற வார்த்தைக்கு தொழுவு செலவாத்து சொல் என்ற பொருள் கொடுக்கப்படுகிறது. சொல்லி அலாவோடு வந்தால் கருணை பொழிவாயாக, அதே நேரத்தில் சல்லி லாமோடு வந்தால் அந்த சல்லிக்கு இறைவனை வழிபடுங்கள், வணங்குங்கள், தொழுவுங்கள் என்ற பொருளை கொடுக்கப்படுகிறது என்ற மிக முக்கியமான நான்கு சட்டங்களை பார்த்தோம். அடுத்ததாக புதிய ஆறு வார்த்தைகளை படித்தோம். உதாரணமாக ஹாதா இது, இவன், ஹாவுலாயி இவைகள் இவர்கள், ஹாதா இது இவன், ஹாவுலாயி இவர்கள் இவைகள், தாலிக்க அது அவன், உலாயிக்க அவர்கள் அவைகள், தாலிக்க அது அவன், உலாயிக்க அவர்கள் அவைகள். நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும், தாலிக்க என்ற வார்த்தை ஹுவ என்பதை போன்று வலது சைடு நேராகவும் இல்லாமல், அந்த என்பதை போன்று எதிர் சைடில் நேராகவும் இல்லாமல், ரெண்டுக்கும் இடையிலான அந்த 90 டிகிரி கோணத்தில் தாலிக்க அது அவன், அதே போன்று ஹாதா ஹா உலாய். உலாய்க்க என்பது ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் சமமாக புழங்கப்படும். அதே நேரத்தில் ஹாதாவுடைய பெண்பாலாக ஹாதிஹி, ஹாதா இது இவன், ஹாதிஹி இது இவள், தாலிக்க அது அவன், தில்க அது அவள், தில்க அது அவள். ஆக தாலிக்கவுடைய பெண்பாலாக தில்க, ஹாதாவுடைய பெண்பாலாக ஹாதிஹி என்று பார்த்தோம். இரண்டிற்கும் பெண்பாலாக இருந்தாலும் ஆண்பாலாக இருந்தாலும் இவைகளினுடைய புளூரல் சமமானது. உதாரணமாக ஹாதா இது இவன், ஹாவுலாயி இவைகள் இவர்கள், ஹாதிஹி இது இவள், ஹாவுலாயி இவர்கள் இவைகள், தாலிக்க அது அவன், உலாயிக்க அவர்கள் அவைகள், தில்க அது அவள், உலாயிக்க அவர்கள் அவைகள் என்று சொல்லப்படுவதை போல. ஆகிய முக்கியமான ஆறு வார்த்தைகளை நாம் பார்த்தோம். இன்றைய பாடத்தில் நாம் என்றால் வினைச்சொல், ஒரு வினையோடு கூடிய, ஒரு காலமும் வினையும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கு நாம் வெர்பு என்று சொல்கிறோம், ஃபைல் என்று சொல்கிறோம். உதாரணமாக மாலி என்று சொல்லுகின்ற கடந்த காலம் அல்லது நிகழ்காலம் அல்லது வருங்காலம் இவைகள் கலந்து வரக்கூடிய ஒரு வார்த்தைக்கு வெர்பு என்று நாம் சொல்கிறோம். உதாரணம், இன்றைக்கு நாம் பார்த்ததை போல அரபி வார்த்தைகள் மூன்று வகை, ஒன்று இஸ்ம், ரெண்டு ஃபைல், மூணு ஹர்ஃப். சொல்லுங்கள், இஸ்ம் ஃபஅல் ஹர்ஃப், இஸ்ம் ஃபஅல் ஹர்ஃப், இஸ்ம் ஃபஅல் ஹர்ஃப். ஏற்கனவே இஸ்மை பற்றி படித்திருக்கிறோம், ஹர்ஃபை பற்றியும் நாம் பார்த்தோம். லி மின் அன் பி ஃபி அலா இலா மஅ இந்த ஆகியவைகளை நாம் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது நாம் பார்க்க போகின்ற பாடம் ஃபஅல். ஃபஅல் என்றால் வினைச்சொல். அரபி மொழியில் பெரும்பாலான வினைச்சொற்கள் மூன்று அசல் எழுத்துக்களை கொண்டதாக இருக்கும். உதாரணமாக நாம் இங்கே பார்க்கிறோம் இதுதான் மூல அடிப்படையான அமைப்பு. மூன்று எழுத்தை சார்ந்த எல்லா ஃபைல்களுக்கும் அடிப்படையான அமைப்பாக ஃபைல். ஃபஅல ஃபஅல ஃபதஹ ஜஅல நஸர லரப. உதாரணமாக இங்கே போடப்பட்டிருக்கக்கூடிய இது போன்று மிகுதமான வார்த்தைகள் அசல் மூன்று எழுத்துக்களை கொண்டதாக இருக்கும். ஃபஅல ஃபதஹ நஸர லரப ஆகிய இந்த மூன்று நான்கு ஃபைல்களை பற்றியும் நாம் பார்க்கிறோம். அரபி மொழியில் வினைச்சொற்கள் மூன்று வகை. ஒன்று கடந்த கால வினைச்சொல் மாலி என்று அதற்கு அரபியில் பெயர் சொல்லப்படும். இரண்டு நிகழ் மற்றும் வருங்கால வினைச்சொல், அதற்கு முலாரி என்று பெயர் சொல்லப்படும். மூன்றாவது அம்ரு. அம்ரு என்றால் ஏவல் வினைச்சொல். ஆக ஃபைல் மூன்று வகை, ஒன்று மாலி கடந்த கால வினைச்சொல், இரண்டு முலாரி வருங்கால நிகழ்கால வினைச்சொல், மூன்று அம்ரு ஏவல் வினைச்சொல். மாலி என்றால் நிகழ்ந்து முடிந்த ஒன்று, கடந்த காலம், கடந்துவிட்ட ஒன்று. இப்பொழுது நாம் இந்த பாடத்தில் மாலியை பார்க்கிறோம். மாலி கடந்த காலம், நடந்து முடிந்தவை. உதாரணமாக ஃபஅல ஃபஅலு ஃபஅல்த ஃபஅல்து ஃபஅல்தும் ஃபஅல்னா. இவைகள் ஒரு வெர்புனுடைய மொத்த உருவத்திற்குமான மாதிரி. உதாரணமாக ஒரு செங்கல் செய்வதற்காக இருந்தால் அந்த கட்டைகளை வைத்து அதற்கு அச்சு பதிப்பார்கள் அல்லவா, அந்த அச்சியை போன்றது இந்த ஃபஅல.
இந்த ஃபாலாவை கொண்டுதான் மற்ற வெறுப்புகள் எல்லாம் அமைக்கப்படுகிறது. இது ஃபால ஒரு அச்சுப்பதிப்பை போன்றது. பாத்திரம் செய்வதாக இருந்தாலும் செங்கல் செய்வதாக இருந்தாலும் இது மாதிரி ஒவ்வொரு பொருளுக்குமான அச்சுப்பதிப்பு என்பதை போல இந்த ஃபால என்ற வார்த்தை வர இருக்கக்கூடிய எல்லா மூன்று எழுத்தை சார்ந்த வெறுப்புகளுக்கான அச்சுப்பதிப்பாக இருக்கிறது. இந்த ஃபால ஃபாலு ஃபால்த ஃபால்து ஃபால்தும் ஃபால்னா இந்த வார்த்தையின் அமைப்புகள் குர்ஆனில் 9000 தடவைகள் இடம்பெறுகிறது. நல்லாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், 9000 தடவை என்பது ஒவ்வொரு வரிக்குமாக வருகிறது என்று பொருள். காரணம் குர்ஆன் 600 பக்கங்களை கொண்டது, ஒரு பக்கம் 15 வரியை கொண்டது. 600 15 பெருக்கினால் 9000 கிடைக்கிறது. எனவே 9000 தடவைகள் இந்த அமைப்பினுடைய வார்த்தைகள் நிகழ்கிறது என்று சொன்னால், அப்படியானால் ஒவ்வொரு வரியிலேயும் இந்த வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கிறது என்று பொருள்படுகிறது. எனவே குர்ஆன் முழுவதும் இது வியாபித்திருக்கிறது என்று பொருள். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த ஃபால ஃபாலு என்பதை நாம் ஹுவ ஹும் அந்த அன அந்தும் நஹனு என்று சொன்னதை போன்று அமைப்பிலே இவைகளை சொல்ல வேண்டும். இவைகள் வெறுப்பு கடந்த கால வினைக்கான இங்கே சுட்டிக்காட்டுதல் என்பது தோல்புஜத்திற்கு கீழே இருக்க வேண்டும். வீடியோவில் பதிவாகாது என்பதற்காக நான் உயர்த்தி காட்டுகிறேன். நடுவாக இடுப்புக்கு நேராக இந்த கடந்த காலத்திற்கான சுட்டிக்காட்டுதலை காட்டுவார்கள். சொல்லுங்கள், ஃபஅல அவன் செய்தான், ஃபஅலு அவர்கள் செய்தார்கள், ஃபஅல்த நீ செய்தாய், ஃபஅல்து நான் செய்தேன், ஃபஅல்தும் நீங்கள் செய்தீர்கள், ஃபஅல்னா நாங்கள் செய்தோம். சொல்லுங்கள், ஃபஅல அவன் செய்தான், ஃபஅலு அவர்கள் செய்தார்கள், ஃபஅல்த நீ செய்தாய், ஃபஅல்து நான் செய்தேன், ஃபஅல்தும் நீங்கள் செய்தீர்கள், ஃபஅல்னா நாங்கள் செய்தோம். இதே வார்த்தைகளை திரும்ப திரும்ப நாம் சொல்லுகின்ற பொழுது இதனுடைய பொருளை புரிந்து இது மாதிரி உள்ள அத்துணை வடிவங்களையும் நாம் ஈஸியாக எளிமையாக புரிவதற்கான வாய்ப்பை இந்த பாடம் நமக்கு தருகிறது. ஃபஅல வலது சைடாக ஒருமை ஆண்பால் அவன் செய்தான், ஃபஅலு அவர்கள் செய்தார்கள், ஃபஅல ஃபஅலு ஃபஅல ஃபஅலு, ஃபஅல்த நீ செய்தாய், ஃபஅல்து நான் செய்தேன். இந்த இடத்திலிருந்து தான் உரையாடல் என்பது நிகழும். நீ செய்தாயா? ஆமா நான் செய்தேன். நீ செய்தாயா? நான் செய்தேன். அந்த இரண்டும் அவன் செய்தானா? ஆம் அவன் செய்தான். அவர்கள் செய்தார்களா? அவர்கள் செய்தார்கள். அந்த இரண்டுக்கும் அவன் அவர்கள் என்றே வரும். ஆனால் இந்த முன்னிலை தன்னிலையிலிருந்து தான் நமக்கு உரையாடல் என்பது துவங்குகிறது. ஃபஅல்த ஃபஅல்து, ஃபஅல்தும் ஃபஅல்னா, நீ செய்தாய் நான் செய்தேன், நீங்கள் செய்தீர்கள் நாங்கள் செய்தோம். இப்படியாக உரையாடல் என்பது இந்த முன்னிலை தன்னிலை வருகின்ற சமயத்திலே தான் ஏற்படுகிறது. சொல்லுங்கள் பார்க்கலாம், ஃபஅல ஃபஅலு, ஃபஅல ஃபஅலு, ஃபஅல்த ஃபஅல்து, ஃபஅல்த ஃபஅல்து, ஃபஅல்த ஃபஅல்து, ஃபஅல்தும் ஃபஅல்னா, ஃபஅல்தும் ஃபஅல்னா, ஃபஅல்தும் ஃபஅல்னா. வாய்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவதன் மூலமாகவும் இந்த அமைப்புகளினுடைய வித்தியாசங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஃபஅல ஃபஅலு, ஃபஅல்த ஃபஅல்து, ஃபஅல்தும் ஃபஅல்னா. இப்படி சவுண்டை நாம் இன்க்ரீஸ் பண்ணுவதன் மூலமாக இந்த வார்த்தைகளினுடைய எண்ணிக்கைகளையும் நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஹைர், ஒரே ஒரு தடவை சொல்லுங்கள், ஃபஅல அவன் செய்தான், ஃபஅலு அவர்கள் செய்தார்கள், ஃபஅல்த நீ செய்தாய், ஃபஅல்து நான் செய்தேன், ஃபஅல்தும் நீங்கள் செய்தீர்கள், ஃபஅல்னா நாங்கள் செய்தோம். இதே மாடலில் இருக்கக்கூடிய எல்லா வெறுப்புகளையும் நீங்கள் அடிக்கடி சொல்லிக்கொண்டே, உதாரணமாக நாம் நேற்றைய தினத்திலே அத்தகையாத்திலே படித்தோம், சொல்லைத்த சொல்லைத்து, சொல்லைத்தும் சொல்லைனா, பாரக்த பாரக்து, பாரக்தும் பாரக்னா. இது மாதிரியாக இந்த வெறுப்புகளினுடைய வார்த்தைகள் எங்கெல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்களோ அங்கெல்லாம் இதை நீங்கள் பிராக்டிஸ் எடுத்துக்கொண்டே இருக்கின்ற பொழுது மிக எளிமையாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஃபஅல ஃபஅலு இந்த மாலியான வெர்பினுடைய மாற்றம் என்பது, ஒருமை பன்மை ஆண்பால் பெண்பாலினுடைய மாற்றம் என்பது அந்த வெர்பினுடைய கடைசியிலே தான் நிகழ்கிறது. ஃபஅல ஃப 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 ஃப, இதனுடைய ல லு த து தும் நா, இந்த மாற்றங்கள் வார்த்தையின் பின்பாகத்தில் நிகழ்கிறது. இது கடந்த கால வெர்புக்கானது. உதாரணமாக காரணம் என்னவென்றால், நம்மை விட்டும் கடந்து சென்றதை நீங்கள் திரும்பி பார்ப்பீர்களேயானால் அதனுடைய பின்பகுதியை தான் பார்க்க முடியும். பின்பகுதியை பார்த்துதான் புரிந்து கொள்ள முடியும், இது ஃபிளைட்டு, இது ஆட்டோ, இது டாக்ஸி, இது காரு, இது பைக்கு, புரிந்து கொள்ள முடியும். அதே போன்றதாக மாதியினுடைய மாற்றம் என்பது அதனுடைய பின்பகுதியிலே நிகழ்கிறது. பாருங்கள், ஃபஅல ஃபஅலு, ஃபஅல்த ஃபஅல்து, ஃபஅல்தும் ஃபஅல்னா என்பதை போல. ஆக
மாலி கடந்த கால வெர்பினுடைய மாற்றம் அந்த வெர்பினுடைய பின்பகுதியிலே நிகழ்கிறது. இப்பொழுது நாம் உரைநடையை இதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஹல் ஃபஅல, அவன் செய்தானா? நாம் ஃபஅல, ஆம் அவன் செய்தான். ஹல் ஃபஅல, அவன் செய்தானா? நாம் ஃபஅல, ஆம் அவன் செய்தான். ஹல் ஃபஅலு, அவர்கள் செய்தார்களா? நாம் ஃபஅலு, ஆம் அவர்கள் செய்தார்கள். ஹல் ஃபஅலு, அவர்கள் செய்தார்களா? நாம் ஃபஅலு, ஆம் அவர்கள் செய்தார்கள். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல் ஃபஅல, அவன் செய்தானா? நாம் ஃபஅல, ஆம் அவன் செய்தான். ஹல் ஃபஅலு, அவர்கள் செய்தார்களா? நாம் ஃபஅலு, ஆம் அவர்கள் செய்தார்கள். மாஷா அல்லாஹ். அடுத்ததாக முன்னிலை தன்னிலை. ஹல் ஃபஅல்த, நீ செய்தாயா? நாம் ஃபஅல்து, ஆம் நான் செய்தேன். ஹல் ஃபஅல்த, நீ செய்தாயா? நாம் ஃபஅல்து, ஆம் நான் செய்தேன். ஹல் ஃபஅல்தும், நீங்கள் செய்தீர்களா? நாம் ஃபஅல்னா, ஆம் நாங்கள் செய்தோம். ஹல் ஃபஅல்தும், நீங்கள் செய்தீர்களா? நாம் ஃபஅல்னா, ஆம் நாங்கள் செய்தோம். சொல்லுங்கள். ஹல் ஃபஅல்த, நீ செய்தாயா? நாம் ஃபஅல்து, ஆம் நான் செய்தேன். ஹல் ஃபஅல்தும், நீங்கள் செய்தீர்களா? நாம் ஃபஅல்னா, ஆம் நாங்கள் செய்தோம். மாஷா அல்லாஹ். ஆக முதல் ஜோடியாக இன்றைக்கு இரண்டு ஃபேல்கள் பார்க்கிறோம். இரண்டு ஃபேலினுடைய வார்த்தை அமைப்புகள் ஏறத்தாழ ஒன்று போன்றிருக்கும். பாருங்கள், உதாரணமாக ஃபால என்பதை மாதிரியான வடிவத்தை பார்த்தோம். அதற்கு அடுத்து அதற்கு தோதுவாக ஃபாக்களிமாவை மட்டும், அதாவது முதல் எழுத்தை மற்றும் மாற்றத்தோடு ஒரு வெர்பை நாம் பார்க்கிறோம். ஜஅல, ஃபஅல, அவன் செய்தான். ஜஅல, அவன் ஆக்கினான். ஜஅல உடைய பொருள் அவன் ஆக்கினான். இந்த அவன் செய்தான் என்பது நமக்கு மாதிரி, அது வந்து ஒரு மாச்சி மாதிரி. இதிலிருந்து வரக்கூடிய வெர்புகள் இதனுடைய அமைப்பிலே நாம் பார்க்கலாம். ஃபஅல, அவன் செய்தான். ஜஅல, அவன் ஆக்கினான். கதப, அவன் எழுதினான். நஸர, அவன் உதவினான். இதே மாதிரி ஃபஅல, அவன் செய்தான். இப்பொழுது ஜஅல, அவன் ஆக்கினான். பாருங்கள், ஃபாவை போட்டு ஃபாவினுடைய இடத்திலே ஜா மட்டும், மற்றதெல்லாம் அதே மாதிரி சேமாக வருகிறது. ஒரு எழுத்து மட்டும் மாற்றம். அவன் செய்தான், ஜஅல, அவன் ஆக்கினான். பாருங்கள், ஃபஅல, ஃபஅலு, ஃபஅல்த, ஃபஅல்து, ஃபஅல்தும், ஃபஅல்னா. இங்கே மாறுகின்ற வார்த்தைகள் அந்த வெர்பினுடைய செயல் யாரிடம் இருக்கிறதோ அவர்களை காட்டுவதற்கான வார்த்தைகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். செயலுக்கான வார்த்தைகள் ஒரே மாதிரியே இருக்கும், அதை செய்தவருக்கான அடையாளம் தான் இங்கே மாறிக்கொண்டே வரும். ஃபஅல, அவன் செய்தான். ஃபஅலு, அவர்கள் செய்தார்கள். செயலுக்கானது செய்தார்கள், ஃபஅல, ஃபஅல. செய்தவர்கள் பன்மையாக மாறுகின்ற பொழுது அந்த வார்த்தைகள் லூ என்று மாறுகிறது. அடுத்து நீ செய்தாயின் வரும்போது த, து, தும், நா. த, து, தும், நா. இவைகளை நீங்கள் நினைவு கொண்டால், ஒரு வெர்பை எடுத்தால் அந்த வெர்போடு இவைகளை சேர்த்து வந்தால் உங்களுக்கு இதனுடைய மொத்த வடிவத்தையும் நீங்கள் ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும். ஃபால் ஒன்று, அதிலே சேர்க்க வேண்டியவைகளை மாத்திரம் நாம் இங்கே மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். தும்னாவை மாத்திரம் வெர்பனுடைய கடைசியில் கடந்த கால வெர்பு, அதாவது மாலியான ஃபாலினுடைய கடந்த கால வினை சொல்லில் மாத்திரம் நாம் சேர்ப்போமேயானால் அதனுடைய முழு வடிவத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். எல்லா வார்த்தையிலும் இந்த வார்த்தைகளை தான் சேர்க்க வேண்டும். இப்பொழுது முதலாவது எழுத்தை மாத்திரம் இங்கே மாற்றப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஜஅல, ஜஅலு, ஜஅல, ஜஅலு, ஜஅல, ஜஅலு, ஜஅல்த, ஜஅல்து, ஜஅல்த, ஜஅல்து, ஜஅல்தும், ஜஅல்னா, ஜஅல்தும், ஜஅல்னா, ஜஅல்தும், ஜஅல்னா. ஜஅல, அவன் ஆக்கினான். ஜஅலு, அவர்கள் ஆக்கினார்கள். ஜஅல்த, நீ ஆக்கினாய். ஜஅல்து, நான் ஆக்கினேன். ஜஅல்தும், நீங்கள் ஆக்கினீர்கள். ஜஅல்னா, நாங்கள் ஆக்கினோம். ஜஅல, அவன் ஆக்கினான். ஜஅலு, அவர்கள் ஆக்கினார்கள். ஜஅல்த, நீ ஆக்கினாய். ஜஅல்து, நான் ஆக்கினேன். ஜஅல்தும், நீங்கள் ஆக்கினீர்கள். ஜஅல்னா, நாங்கள் ஆக்கினோம். இந்த வெர்பினுடைய வகைகள் குர்ஆனில் சுமார் 233 தடவைகள் இடம்பெறுகிறது. உரைநடை பார்க்கலாம். ஹல் ஜஅல, அவன் ஆக்கினானா?
نعم جعل ஆம் அவன் ஆக்கினான் هل جعلوا அவர்கள் ஆக்கினார்களா نعم جعلوا ஆம் அவர்கள் ஆக்கினார்கள் هل جعل نعم جعل هل جعلوا نعم جعلوا هل جعلت நீ ஆக்கினாயா نعم جعلت ஆம் நான் ஆக்கினேன் هل جعلتم நீங்கள் ஆக்கினீர்களா نعم جعلنا ஆம் நாங்கள் ஆக்கினோம் هل جعلت نعم جعلت هل جعلتم نعم جعلنا ما شاء الله அடுத்ததாக இன்றைக்கு வீட்டு பாடமாக ஃபதஹ என்ற வெர்பை நாம் தருகிறோம் ஃபதஹ என்றால் அவன் திறந்தான் ஃபதஹ அவன் திறந்தான் ஃபதஹு அவர்கள் திறந்தார்கள் ஃபதஹ அவன் திறந்தான் ஃபதஹு அவர்கள் திறந்தார்கள் ஃபதஹ்த நீ திறந்தாய் ஃபதஹ்து நான் திறந்தேன் ஃபதஹ்த நீ திறந்தாய் ஃபதஹ்து நான் திறந்தேன் ஃபதஹ்தும் நீங்கள் திறந்தீர்கள் فتحنا நாங்கள் திறந்தோம் பாருங்கள் ஹ ஹு த து தும் நா அதே மாதிரி ல லு த து தும் நா ஜஅல ஜஅலு ஜஅல்த ஜஅல்து ஜஅல்தும் ஜஅல்னா ஃபதஹ ஃபதஹு ஃபதஹ்த ஃபதஹ்து ஃபதஹ்தும் ஃபதஹ்னா த து தும் நா இவைகளை இணைத்தால் நீ நான் நீங்கள் நாங்கள் இதுதான் அந்த வெர்புனுடைய கடைசியில் அ உ த து தும் நா இவைகளை இணைக்க வேண்டும் ஃபதஹ என்ற வார்த்தை குர்ஆனில் சுமார் ஃபதஹ ஃபதஹு இவைகளெல்லாம் கலந்து சுமார் 8 தடவைகள் குர்ஆனிலே இடம்பெறுகிறது அல்ஹம்துலில்லாஹ் கற்றல் குறிப்பாக இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் இரண்டாம் வீட்டு பாடம் மனனம் செய்வதிலிருந்து ஓதுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சஹாபி வந்து கேட்கிறார்கள் நபியே பல விஷயங்கள் இஸ்லாத்தில் பற்றி பிடிக்க வேண்டியவைகள் இருக்கிறது நானோ என் வாழ்வில் பற்றி பிடித்து செயல்படுத்துகின்ற ஏதேனும் எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தாருங்கள் என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் உன் நாவை எப்போதும் இறைவனை நினைவு கூறுவதில் நினைத்தே வைப்பாயாக உம்முடைய நாவை எப்பொழுதும் இறைவனை நினைவு கூறுவதில் நினைத்தே வையுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தருகிறார்கள் அப்துல்லாஹ் இப்னு பஷர் என்ற சஹாபி இந்த செய்தியை சொல்லுகிறார்கள் திருமதி ஷெரீஃபிலே இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது ஆக நாம் நாவால் சற்று ஓசையோடு குர்ஆனை ஓதுகின்ற பொழுது நம்மளுடைய கவனச்சிதைவை விட்டும் அது பாதுகாக்கிறது மனதுக்குள்ளே நாம் சொல்லிக்கொண்டே இருந்தால் நம்மளுடைய கவனத்தை அது திசை திருப்பிவிடும் ஆனால் இது ஒரு ஆயத்தை ஒரு சூறாவை சப்தமிட்டு ஓதுகின்ற பொழுது நம்முடைய கவனம் திரும்பாமல் அப்படியே திரும்பினாலும் சிறிது நேரத்தில் நம்முடைய கவனத்தை திரும்பவும் அந்த ஓதுதலுக்கு கொண்டு வந்து விடுகிறது இப்படி நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி ஓதவில்லை என்றால் நம்மளுடைய சிந்தனையிலிருந்து குர்ஆன் மறக்கடிக்கப்பட்டுவிடும் குர்ஆன் மிக வேகமாக நம்மை விட்டும் போகக்கூடியது என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் திக்ரு தியானங்கள் என்று ஒரு பக்கம் இருந்தாலும் உதாரணமாக நாம் ரோட்டிலே நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது திக்ருகளை மனதிலே செய்து கொண்டே போவோம் வேகமாக ஒரு காரோ பைக்கோ கடந்து செல்லுமேயானால் நம்முடைய கவனம் அதில் திரும்பி விடுமையானால் நாம் நம் சொல்லிக் கொண்டிருந்த தஸ்பீகை மறந்து விடுகிறோம் அப்படியே நம்முடைய சிந்தனைகள் கார் பக்கமாக பைக் பக்கமாக சென்று விடுகிறது ஆனால் குர்ஆனை நாம் சப்தமிட்டு ஓதிக்கொண்டே வருகின்ற பொழுது கார் பைக்கிலே கவனம் திரும்பினாலும் திரும்பவும் அந்த சப்தமிட்டு ஓதுகின்ற அந்த தன்மையானது குர்ஆனின் பக்கம் நம்மை ஈர்த்து விடுகிறது மூளையும் மனிதனுடைய நாவும் ஓய்வு எப்பொழுதும் எடுப்பதே இல்லை மூளை எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டே இருக்கும் நாவு எப்பொழுதும் எதையாவது பேசிக்கொண்டே இருக்கும் என்றைக்காவது நான் ரொம்ப சிந்தித்தேன் என்னுடைய மூளை டயர்டாகிவிட்டது என்று சொல்பவர்களோ நான் இன்றைக்கு அதிகம் பேசிவிட்டேன் என்னுடைய நாவு பலகீனப்பட்டு விட்டது அது வேதனைப்படுகிறது என்றோ சொல்பவர்கள் என்றைக்காவது நாம் பார்த்துக்கிறோமா இல்லை யாரும் அது மாதிரி இருக்கவே மாட்டார்கள் அப்படியானால் எல்லா நிமிடமும் வேலை செய்து கொண்டிருக்கின்ற மூளையையும் எல்லா நிமிடமும் செயல்படுவதில் சளைக்காமல் செய்து கொண்டிருக்கின்ற நாவையும் குர்ஆன் ஓதுதல் ஏன் நாம் சிந்திக்க கூடாது ஏன் நாம் அதை ஓதி கொண்டிருக்க கூடாது இப்படிப்பட்ட ஒரு அபாரமான இரண்டு கருவிகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் இரண்டு உறுப்புகள் மூளை சிந்தித்துக் கொண்டே இருக்கும் நாவு பேசிக்கொண்டே இருக்கும் அப்படியான இந்த இரண்டையும் நாம் குர்ஆனை சிந்திப்பதிலும் குர்ஆனை ஓதுவதிலும் பயன்படுத்துவோம் ஆக 5 நிமிடங்கள் நடக்கும் போது அல்லது சமையலறையில் சமையல் செய்கின்ற பொழுது அல்லது அலுவலகத்தில் ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது உங்களுடைய நாவுகள் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கட்டும் அல்லாஹ் அருள் புரிவானாக அல்ஹம்துலில்லாஹ் 9 பாடத்தினுடைய நிறைவில் குர்ஆனில் சுமார் 27,926 இடம்பெறுகின்ற 102 வார்த்தைகளை நாம் படித்திருக்கிறோம் வீட்டு பாடங்களை குர்ஆனை பார்த்து ஓதுவது குர்ஆன் மனனம் செய்திலிருந்து ஓதுவது பாட புத்தகத்திலிருந்து படிப்பது சொல்ல அட்டவணையை எடுத்துக்கொள்வது
ஒரு மணி நேரம் திருக்குர்ஆன் வார்த்தைக்கு வார்த்தை பொருளை இலக்கணங்களை நாம் பார்ப்பது, நண்பர்களோடு உரையாடுவது மற்றும் வேறு வேறு சூராக்களை தொழுகையில் ஓதி பார்ப்பது, ரப்பி ஜிதுனி இல்மா என்ற துஆவை ஓதுவது, இவைகளையெல்லாம் நாம் கடைபிடிப்போம், பிறருக்கு சொல்லிக் கொடுப்போம், ஆசிரியராக மாறுவோம். கற்பதற்கு சிறந்த வழி கற்பித்தல். எனவே பிறருக்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக நாம் சிறந்த முறையில் கற்க முடியும். வல்ல ரஹ்மான் உதவி செய்வானாக. அல் குர்ஆனை ஓத, விளங்க, சிந்திக்க, செயல்படுத்த, பரப்ப, மனனம் செய்ய. சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக், நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக்க வ நதுப இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله. رب شرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய வழியில் பகுதி ஒன்று, தொழுகை பாடம் 10A. இந்த பாடத்தில் நாம் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கின்ற முக்கியமான இரண்டு துஆக்களை பற்றி நாம் காண இருக்கிறோம். இலக்கண பிரிவிலே வெறுபினுடைய வகைகளில் நசர, ஹலக, ஜக்கர, அபத ஆகிய வெறுப்புகளை பற்றியும், கற்றல் குறிப்பாக சில விஷயங்களை பற்றியும் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பாடத்தினுடைய நிறைவில் இன்ஷா அல்லாஹ் குர்ஆனில் சுமார் 28,854 தடவைகள் இடம்பெறுகின்ற 116 வார்த்தைகளை நாம் கற்றிருப்போம். அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரதி ஹசனத்தன் வகினா அதாபன்னார். ரப்பனா, எங்கள் இறைவா, ஆத்தினா, எங்களுக்கு கொடுப்பாயாக, ஃபித் துன்யா, இவ்வுலகில், ஹசனத்தன், நன்மையானதை, எங்கள் இறைவா, இவ்வுலகில் நன்மையானதை எங்களுக்கு கொடுப்பாயாக. ரப்பனா, எங்கள் இறைவா. நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம் ரப்புஹு, ரப்புஹும், ரப்புக, ரப்பி, ரப்புக்கும், ரப்புனா ஆகிய வார்த்தைகளை நாம் படித்திருக்கிறோம். ரப்பனா, எங்கள் இறைவா. பெரும்பாலான துஆக்கள் குர்ஆனில் ரப்பனா என்ற வார்த்தையை கொண்டு துவங்குகிறது. காரணம், ரப்பு என்ற வார்த்தையினுடைய பொருளை நாம் ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்கிறோம். யார் அனைத்து விதமான நன்மைகளையும் நமக்காக பொறுப்பேற்று ஒவ்வொரு நொடிப்பொழுதும் தேவையானதை அக்கறையோடு நிறைவேற்றுவானோ அவன்தான் ரப்பு என்ற பொருளை நாம் புரிந்திருக்கிறோம். நம்முடைய வளர்ச்சிக்காக உதவி செய்பவன், நம்மை கண்காணித்துக் கொண்டே இருப்பவன், நாம் உறங்குகின்ற நேரத்திலும் நாம் விழித்திருக்கின்ற நேரத்திலும் எல்லா நேரங்களிலேயும் நம்மை அக்கறையோடு கண்காணிப்பவன் தான் ரப்பு. எனவேதான் அநேக துஆக்கள் ரப்பனா, ரப்பி என்ற வார்த்தையை கொண்டு துவங்குகிறது. ஆத்தினா, ஆத்தி, கொடுப்பாயாக, நா, எங்களுக்கு, ஹூ, ஹும், க, இ, கும், நா, நா, எங்களுக்கு. நாம் குர்ஆனிலே பல இடங்களில் பார்த்திருக்கிறோம் அகீமு ஸலா வ ஆத்து ஸகா. ஆத்தி என்பது சிங்குலர், ஆத்து என்பது புளூரல். அகீமு ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஆத்து ஸகா, ஸகாத்தை நிறைவேற்றுங்கள். இந்த ஆத்தினா என்ற வார்த்தை குர்ஆனில் 9 தடவைகள் இடம்பெறுகிறது. ஃபி துன்யா, ஃபி இல் துன்யா, உலகம், உலகில் எங்களுக்கு கொடுப்பாயாக. துன்யா என்ற வார்த்தை குர்ஆனில் 115 தடவைகள் இடம்பெறுகிறது. துன்யாவினுடைய வார்த்தை என்ன? துன்யா என்ற வார்த்தை எந்த அடிப்படையிலானது? அக்பர், மிக பெரியவன், குபரா, மிக பெரியவள். துன்யா என்ற வார்த்தை ஒரு பெண்பால், சிறப்பு பண்பு பெயர் சொல்லினுடைய பெண்பாலின் வடிவம்தான் துன்யா. அக்பர் உடைய பெண்பால் குபரா, அக்பர் மிக பெரியவன், குபரா மிக பெரியவள். அசுகரு, மிக சிறியவன், சுகரா மிக சிறியவள். அதுனா, மிக நெருக்கமானவன், மிக சமீபத்தில் இருப்பவன், துன்யா மிக சமீபத்தில் இருப்பவள். அதுனா என்ற வார்த்தைக்கு மிக நெருக்கமானவள், நெருக்கமானவன், மிக நெருக்கமானது, சமீபமானது என்று நாம் பொருள் சொல்கிறோம். இன்னொரு பொருள் அற்பமானது, தாழ்வானது என்ற பொருளையும் இதற்கு கொடுக்கப்படுகிறது. துன்யா ஆகிரத்தை கவனித்து நமக்கு மிக நெருக்கமாக இருப்பதனால் துன்யாவிற்கு துன்யா என்ற பெயரையும் கொடுக்கலாம். துன்யா மிக மட்டமானதாகவும் அற்பமானதாகவும் இருக்கின்ற காரணத்தினால் அதற்கு துன்யா என்ற பெயரையும் சொல்லப்படுகிறது என்பதாக விளக்கங்களில் நாம் பார்க்கிறோம். ஹசனத்தன், நன்மையானதை. ஹசனத்தன், பெண்பால், அதற்கான ஆண்பால் ஹசன், நன்மையானது. ஆண்பால் ஹசன், பெண்பால் ஹசனத்தன்.
خير நன்மை என்பதில் இவ்வுலகத்தை பொறுத்த மட்டில் நன்மையானதை தாய் என்று நாம் கேட்கிறோம். எதுவெல்லாம் நமக்கு நன்மை? வாழ்வின் அத்தியாவசிய தேவைகளாகிய ஆரோக்கியம், வளமான வாழ்க்கை, நல்ல மனைவி, நல்ல மக்கள், நல்ல பெற்றோர், இவர்கள் எல்லாமே நமக்கு ஹசனா. நாம் குடியிருக்கின்ற இல்லம், வேலை செய்கின்ற இடம், அலுவலகம், தெரு, வீடு எல்லாமே ஹசனா. இது மட்டுமல்லாமல் நமக்கான அமைதியான வாழ்வு, பாதுகாப்பான வாழ்வு, நிம்மதியான வாழ்வு இவைகள் எல்லாமே ஹசனாவிலே வருவதோடு மிக முக்கியமாக மறுமையில் நமக்கு பலன் தருகின்ற அழகான கல்வி, அழகான கொள்கை, சரியான நேரான பாதையை விவரிக்கின்ற கொள்கை, மேலும் நல்ல அமல்கள், இஹ்லாசான நற்செயல்கள், நற்பண்புகள், நல்ல தர்மங்கள் இவைகளெல்லாம் கயாமத்தில் நமக்கு பலன் தருகின்ற நன்மையானவைகள். இவைகளையெல்லாம் ரப்பே இந்த உலகில் தருவாயாக. ஆகிரத்திற்கு நம்மளுடைய மறுமையின் வாழ்க்கையை பாலாக்கி விடுகின்ற எதுவும் நன்மையானதில் கட்டுப்படாது. அவைகளெல்லாம் நமக்கு தீங்கிழைக்கக்கூடியவைகளாக இருக்கிறது. எனவே இவைகள் அனைத்தையும் நாம் உள்வாங்கியவர்களாக இந்த வசனத்திற்குண்டான நான்கு விஷயங்கள், துஆ, மதிப்பீடு, செயல்படுத்துவதற்கான திட்டம் வகுத்தல், பிறருக்கு பரப்புதல், இவைகளில் முதலாவதாகிய துஆவை நாம் செய்துவிட்டோம். இப்பொழுது அடுத்த மூன்று விஷயங்கள் மதிப்பீடு செய்வோம். நாம் இந்த உலகில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற எத்துணை விஷயங்களை நாம் அப்படியே முழுமையாக ஏற்றுக்கொண்டோம். எதையாவது நாம் அல்லாஹ்விடத்திலே மறுப்பு தெரிவிப்பதை போன்று நாம் ஒன்றை அல்லாஹ்விடத்தில் கேட்டு அல்லாஹ் அதை தரவில்லை என்றால், அல்லாஹ் எனக்கு இதை தரவில்லையே என்று நாம் அல்லாஹ்வின் மீது மறுப்பு தெரிவிப்பதை போன்று நடந்திருக்கிறோமா என்று நாம் சிந்திப்போம். எதை அல்லாஹ் நமக்கு தருகிறானோ அது நமக்கு நன்மையானது என்று நாம் ஏற்று நடந்திருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். எதை அல்லாஹ் தந்தாலும் அதை நன்மையானதாக ஏற்றுக்கொள்வதற்கான திட்டத்தை நாம் வகுக்க வேண்டும். ஹசனாத்துகளை நாம் அடைவதற்காக ஒவ்வொரு நாளும் அதிகாலை பொழுதிலிருந்தே நாம் அந்த நாளுக்கு நன்மைகளை அடைவதற்கான திட்டத்தை நாம் வகுக்க வேண்டும். மேலும் இந்த செய்திகளை பிறருக்கு எத்தி வைக்க வேண்டும். இந்த செய்திகளை அடுத்தவர்களுக்கு நாம் பரப்ப வேண்டும். சொல்லுங்கள், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா. ரப்பனா எங்கள் இறைவா, ஆத்தினா எங்களுக்கு கொடுப்பாயாக, ஃபித் துன்யா இவ்வுலகில், ஹசனத்தன் நன்மையானதை. எங்கள் இறைவா எங்களுக்கு இவ்வுலகில் நன்மையானதை கொடுப்பாயாக. ஒஃபில் ஆஹிரதி ஹசனா, மேலும் மறுமையிலும் நன்மையை தருவாயாக. ஒஃபி வ, மேலும் ஃபி இல், அல் ஆஹிரா மறுமை, ஹசனத்தன் நல்லதை, மேலும் மறுமையிலும் நன்மையை தருவாயாக. ஆஹிரத் இந்த வார்த்தையும் குர்ஆனில் சுமார் 115 தடவைகள் இடம்பெற்றிருக்கிறது. ஆஹிரத் பெண்பால், அதிலே ஆண்பால் ஆஹிர், எதிலே பெண்பாலுக்குண்டான தாமர்பூத்தா இருக்கிறதோ அது பெண்பால், தாமர்பூத்தா இல்லாத வார்த்தை ஆண்பால். ஆஹிர் இறுதி, ஆண்பால் ஆஹிரா பெண்பால். ஆஹிர் ஆஹிரா மறுமையில் ஹசனத்தன் நன்மையை தருவாயாக. இந்த வார்த்தைகளை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். மறுமையின் நன்மைகள் என்று எடுத்துக்கொண்டால் அல்லாஹுவின் பொருத்தத்தை அடைவது ஒன்று, இரண்டாவது சுவனத்தை பெறுவது, மூன்றாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நெருக்கமாக இருப்பது, மற்றும் பிற நபிமார்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள் இவர்களோடும் நாம் நெருக்கமாக இருப்பது. இவைகள் எல்லாவற்றையும் விட அல்லாஹுவை நாம் நேரடியாக காணுகின்ற பாக்கியத்தை நாம் அடைவது மிகச்சிறந்த ஹசனாவாக இருக்கிறது. சொல்லுங்கள், இவைகளை உணர்ந்து இவைகளை சொல்லுங்கள். ஒஃபில் ஆஹிரதி ஹசனா, ஒஃபில் மேலும், வ ஃபி மேலும், இல் அல் ஆஹிரதி மறுமை, ஹசனத்தன் நல்லதை, மேலும் மறுமையில் நல்லதை கொடுப்பாயாக. வகீனா அதாபன்னார், மேலும் நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக. வ மேலும், கினா எங்களை காப்பாயாக, அதாப தண்டனை, அன்னார் நெருப்பு அதாவது நரகம், நரக வேதனையிலிருந்தும் எங்களை காப்பாயாக. வ கி நா மூன்று வார்த்தைகளினுடைய தொகுப்பு. வ அது இடைச்சொல், கி ஏவல்வினை, நா பிரதி பெயர் சொல்லினுடைய ஒரு இரண்டாவது வகை. நாம் படித்த ஹூஹும் கயி கும் நா. வகீனா மேலும், எங்களை நரக வேதனையிலிருந்தும் பாதுகாப்பாயாக. கினா
எங்களை காப்பாயாக. குர்ஆனில் 5 தடவைகள் இந்த வார்த்தை வருகிறது. அதாப தண்டனை, அன்னார் நரக நெருப்பு, நரகத்தின் தண்டனையிலிருந்து எங்களை காப்பாயாக. சுவனத்திற்கு நாம் சொந்தக்காரர்கள் என்பதனால் நரகத்தினுடைய விடுதலை பெற்றுவிட்டோம் என்று பொருள் அல்ல. மாறாக ஹதீஸுகளில் தஃப்ஸீர்களில் பார்க்கிறோம், எவருடைய நன்மையை விட பாவச்சுமை அதிகமாக இருக்கிறதோ, சுமந்துவிட்ட பாவங்களினுக்கு பரிகாரமாக சில காலம் நரகத்தில் போடப்பட்டு பிறகுதான் அவர் சொர்க்கத்தில் நுழைக்கப்படுகிறார் என்ற செய்தியை நாம் ஹதீஸுகளிலும் தஃப்ஸீர்களிலும் பார்க்கிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. பாவக்கரைகளை போக்கப்படுவதற்கான ஒரு எளிய வழி, முடிந்த அளவிற்கு பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்திலே தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் பாவத்தை விட்டும் நம்மை பாதுகாக்க முடியாது. இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதர்களும் கண்டிப்பாக பாவங்களை செய்தே தீருவான். ஆனால் அதிலிருந்து விடுபடுவதற்கான ஒரே வழி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்னதமு அத்தௌபா, கை சேதம் தௌபாவாகும். தௌபா பாவக்கரைகளை நீக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாம் பாவக்கரைகளிலிருந்து நம்மை நீக்குவதற்காக தௌபா செய்து கொண்டே இருக்க வேண்டும். மேலும் இது அல்லாமல் நம்மளுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதற்காக நமக்கு தருகின்ற சோதனைகள், நாம் செய்கின்ற நமக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள், இழப்புகள், சிரமங்கள், நெருக்கடி எல்லாமே அல்லாஹ் நமக்கு பாவங்களை குறைப்பதற்கான, பாவங்களை போக்குவதற்கான ஒரு உலகத்தினுடைய பரிகாரமாகவே இந்த நாம் படுகின்ற துன்பங்கள் இருக்கிறது என்பதையும் நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலில் முள் குத்தி அவன் ஆ என்று அலறுவானேயானால், ஒரு மூமின் ஆ என்று அலறினாலும் கூட அவனுக்கு ஒரு பாவம் அளிக்கப்பட்டு ஒரு நன்மை எழுதப்படுகிறது என்பதாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அல்லாஹ் நம் பாவங்களை யாவற்றையும் மன்னித்து நல்லமல்கள் செய்வதற்கான மிகப்பெரிய உணர்வையும் மிகப்பெரிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தர் புரிவானாக. சொல்லுங்கள், வகைனா, மேலும் எங்களை பாதுகாப்பாயாக, அதாபன்னார், நரக வேதனையிலிருந்து. அதாப வேதனை, அன்னார் நெருப்பு, அதாவது நரகம், நரக வேதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டிய மிக முக்கியமான ஒரு துஆவை நாம் பார்க்க இருக்கிறோம். முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியிலே வருகிறார்கள், என்னுடைய கரத்தை பிடிக்கிறார்கள், முஆதே உம்மை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி, உமக்காக ஒரு உபதேசம் செய்கிறேன் என்று சொல்லி இந்த துஆவை கற்றுக் கொடுத்து விட்டு, நீங்கள் பள்ளிக்கு வந்து அமலை முடித்துவிட்டு இதை ஓதாமல் பள்ளியிலிருந்து வெளியேற வேண்டாம் என்ற அளவிற்கு இதனுடைய முக்கியத்தை அழுத்தி நபிகள் நாயகம் சொல்லிவிட்டு சென்றார்கள். அந்த துஆவை தான் இப்பொழுது நாம் படிக்க போகிறோம். சொல்லிக் கொடுத்தார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக். இந்த ஹதீஸ் அபூ தாவூத் ஷரீஃப் மற்றும் நஸையிலே இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹும்ம, யா அல்லாஹ், அஇன்னி, எனக்கு உதவி செய்வாயாக, அலா மீது, திக்ரிக்க, உன்னை நினைவு கூறுவதற்கு, மீது என்ற பொருள் இங்கே கொடுக்கப்பட்டாலும் இந்த இடத்தில் இடத்திற்கு தகுந்த மாதிரி இக்கு என்ற பொருளை கொடுக்கப்படுகிறது. உன்னை நினைவு கூறுவதற்கு, வஷுக்ரிக்க, மேலும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும், வஹுஸ்னி இபாதத்திக், மேலும் உன்னை அழகிய முறையில் வழிபடுவதற்கும் எனக்கு உதவி செய்வாயாக. அல்லாஹும்ம யா அல்லாஹ், அஇன்னி, அஇன் நீ, அஇன் என்பது ஒரு ஆர்டர் ஃபார்ம், நீ என்பது ஹூஹும் கயீகும் நா என்ற ஈ, அந்த ஈ தான் வெர்போடு இணைகின்ற பொழுது இந்த நூனை இணைக்கப்படுவது இலக்கண ரீதியிலான அவசியமானதாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை பிறகு பார்ப்போம். அஇன், உதவுவாயாக, நீ எனக்கு உதவுவாயாக. அலா திக்ரிக்க, அலா மீது என்ற பொருள் இருந்தாலும் இந்த இடத்தில் காக இக்கு என்ற பொருளை கொடுக்கப்படுகிறது. நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம் நான்கு முக்கியமான விதிமுறைகள். அரபியில் இடைச்சொல் இருக்கும், மற்ற மொழியில் இடைச்சொல் இருக்காது. அரபியில் இடைச்சொல்லுக்கான ஒரு பொருள் இருக்கும், அதற்குரிய பொருளை மற்ற மொழிகளில் வேறு இடைச்சொல்லுக்கான பொருளாக கொடுக்கப்படும். அரபியில் இடைச்சொல் இருக்காது, மற்ற மொழிகளில் இருக்கும் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். அந்த அடிப்படையில் இங்கே அலாவிற்கு லீ உடைய பொருளை கொடுக்கப்படுகிறது. அலா திக்ரிக்க, உன்னை நினைவு கூறுவதற்கு, திக்ரிக்க, உன்னை நினைவு கூற, வ மேலும் ஷுக்ரிக்க, உனக்கு நன்றி செலுத்தவும் எனக்கு உதவி செய்வாயாக. ஷுக்ரிக்க, உனக்கு நன்றி செலுத்த. ஷுக்ர் என்ற வார்த்தை குர்ஆனில் ஒரு தடவை இடம்பெறுகிறது. வஹுஸ்னி, மேலும் அழகிய முறையில், மேலும் சிறந்த, 13 தடவைகள் இந்த வார்த்தை குர்ஆனில் இடம்பெறுகிறது. ஹுஸ்னி இபாதத்திக்க, உன்னை வழிபடுவதில் சிறந்த முறையில் வழிபடவும் எனக்கு நீ உதவி செய்வாயாக.
வஹுஸ்ன இபாதத்தி உன்னை அழகிய முறையில் வழிபடுவதற்கு. இந்த துஆவின் முக்கியத்துவத்தை சற்று நாம் கவனித்து பார்க்க வேண்டும். இதை கற்றுக் கொடுத்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அணுகுமுறை எப்படி இருந்தது? முஆத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை வந்து முதலாவதாக கரத்தை பிடிக்கிறார்கள். கரம் பிடித்து ஒரு செய்தியை நாம் சொல்லுகின்ற பொழுது அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒப்பந்தம் செய்கின்ற பொழுது, உடன்படிக்கை எடுக்கின்ற பொழுதுதான் கரம் பிடித்து என்ன செய்வார்கள், சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் இந்த செய்தியினுடைய முக்கியத்தை நபிகள் நாயகம் உணர்த்துவதற்காக கரத்தை பிடித்து, முஆதே உம்மை நான் நேசிக்கிறேன், அதனால் உமக்கு நான் ஒருபோதும் தீங்கை சொல்லிவிட மாட்டேன், முக்கியமான ஒரு விஷயத்தை உமக்கு நான் சொல்கிறேன், ஒரு நேசன் இன்னொரு நேசனுக்கு நலவைத்தான் ஆடுவான் என்ற அடிப்படையில், நான் இங்கே சொல்ல போகின்ற விஷயம் மிக முக்கியமானது, நான் உங்களை நேசிக்கிறேன், அடுத்ததாக உபதேசம் செய்கிறேன், ஒருபோதும் இந்த துஆவை ஓதாமல் சென்று விட வேண்டாம், இதை செய்ய தவறிவிடாதீர்கள், இந்த துஆவை கண்டிப்பாக ஓதுங்கள், ஒவ்வொரு நாளும் ஓதுங்கள் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே வலியுறுத்துகிறார்கள். அப்படியானால் இந்த பிரார்த்தனையை நாம் பல உணர்வுகளோடு இதை நாம் சிந்தித்து பார்க்கலாம். திக்ரிக்க, உன்னை நினைவு கூறுவதற்கு எனக்கு நீ உதவி செய்வாயாக. இப்பொழுது தொழுகையை முடித்துவிட்டு இந்த துஆவை ஓதுகிறோம். ரப்பே, தொழுகையில் எனக்கு உன்னை நினைக்கின்ற வாய்ப்பை கொடுத்தாய், இப்பொழுது நான் பள்ளியிலிருந்து வெளியேறப் போகிறேன், வெளியேறுகின்ற சமயத்திலும் வெளியிலே நான் உலக விஷயங்களில் ஈடுபடுகின்ற நேரத்திலும் உன்னை நினைப்பதற்கு எனக்கு நீ உதவி செய்வாயாக என்ற அடிப்படையில் இந்த துஆவை நபிகள் நாயகம் தொழுகையை முடித்துவிட்டு கேட்பதற்காக சொல்லி இருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலும் நாம் சிந்திக்கலாம். அடுத்ததாக சுக்ரிக்க, யா அல்லாஹ், உன்னை வழிபட எனக்கு நீ வாய்ப்பளித்ததன் மீது நீ நன்றி செய்வதற்கு எனக்கு உதவி செய்வாயாக. உன்னை நான் வணங்குகிறேன் அல்லவா, எத்தனையோ பேர்கள் வணங்காமல் அவரவர்கள் துன்யா விஷயத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்க நான் உன்னை வணங்குவதற்கான வாய்ப்பை எனக்கு தந்தாயே, இதற்காக நன்றி செய்வதற்கும் எனக்கு நீ உதவி செய்வாயாக. மேலும் ஹுஸ்னி இபாதத்திக், இப்போது நான் வணங்கினேன், இந்த வணக்கம் எனக்கு திருப்தியாக இல்லை, நான் எப்படி வணங்கினேன் என்று எனக்கு தெரியவில்லை, உலக விஷயங்களில் நான் சிந்தித்தவாறு நான் பலவிதமான எண்ணங்களில் பொழுபோக்காக அசட்டையாக நான் வழிபட்டிருக்கலாம், இதையெல்லாம் விட, இப்பொழுது வணங்கியதை விட இனிமேல் அடுத்து வணங்க இருக்கின்ற வணக்கம் மிகச் சிறந்ததாக எனக்கு ஆக்குவதற்கு நீ உதவி செய்வாயாக என்ற கோணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ் நம்மை ஏன் படைத்திருக்கிறான் என்பதை பற்றி நாம் குர்ஆனில் திரும்ப திரும்ப பார்க்கிறோம். உங்களை ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் அழகான முறையில் அமல் செய்பவர் யார் என்பதை பரிசோதிப்பதற்காகவே மரணத்தையும் ஜீவியத்தையும் நாம் படைத்தோம் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான் என்றால், அந்த அஹ்சனே அமலா நம்மிடத்திலே வர வேண்டும் என்பதுதான் படைப்பின் நோக்கம். எனவே அந்த அஹ்சனே அமலுக்கான துஆவாகத்தான் இந்த துஆ இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். இவைகளை எல்லாம் உணர்ந்து சொல்லுங்கள். அல்லாஹும்ம யா அல்லாஹ், அஇன்னி, எனக்கு உதவி செய், அலா திக்ரிக்க, உன்னை நினைவு கூறுவதற்கு, வஷுக்ரிக்க, மேலும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கு, வஹுஸ்னி இபாதத்திக், மேலும் உன்னை அழகிய முறையில் வழிபடுவதற்கு எனக்கு உதவி செய்வாயாக. அல்ஹம்துலில்லாஹ், 10ஆம் பாடம் நிறைவு பெற்றது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த இலக்கண பாடத்தை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். ரப்பி ஷர்ஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹலுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய வழியில் பகுதி 1 தொழுகை, பாடம் 10b, இதில் இலக்கணத்தை பற்றி நாம் படிக்க இருக்கிறோம். இந்த பாடத்தில் நாம் மாலி ஃபேலை பற்றி, அதாவது கடந்த கால வெர்பை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். நசர, ஹலக, அபத, ரகர ஆகிய ஃபேல்களை பற்றி இன்றைக்கு நாம் படிக்க இருக்கிறோம். இலக்கண பிரிவை டிபிஐயின் மூலமாக கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பது நாம் எல்லாம் தெரிந்த விஷயம். டிபிஐ என்றால் என்ன? கேளுங்கள், பாருங்கள், சிந்தியுங்கள், கூறுங்கள், காட்டுங்கள், விருப்பத்துடன் செய்யுங்கள், சேர்ந்து செய்யுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், கடந்த கால பாடத்தை நாம் ஒரு சிறு நிமிடத்தில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அரபியினுடைய வார்த்தைகள் 3 வகைப்படும். 1 இஸ்ம், 2 ஃபைல், 3 ஹர்ஃப். இஸ்ம் என்றால் வினைச்சொல், ஹஜர், கல், மண், மரம், மட்டை, கிதாப், மஸ்ஜித், கஅபா,
இதை போன்று மக்கா மதினா இதை போன்ற பெயர் சொல்லாக இருக்கும் அல்லது பண்பு பெயர் சொல்லாக இருக்கும் முஸ்லிம் மோமின் காஃபிர் சாலிஹ் இது போன்று பண்பை விளக்கும் பெயர் சொல்லாக இருக்கும் இஸ்மிற்குரிய அடையாளமாக ஆரம்பத்தில் அலிஃப்லாம் இருக்கும் இல்லை என்றால் அந்த வார்த்தையின் கடைசியில் ஒருமை வார்த்தையாக இருந்தால் உன் அன் இன் என்கின்ற லம்மத்தையின் ஃபதஹத்தையின் கசரத்தையின் இருக்கும் அந்த வார்த்தை பன்மையாக இருந்தால் ஆரம்பத்தில் அலிஃப்லாமும் கடைசியில் வாவ்னூன் அல்லது யானூன் அல்லது அலிஃப்தா இவைகள் இணையும் உதாரணமாக முஸ்லிமூன் முஸ்லிமீன் முஸ்லிமாத் என்று சொல்வதை போல என்று பார்த்தோம் அடுத்து நாம் இடைச்சொற்களை பார்த்தோம் பி மின் அன் பி ஃபி அலா இலா இவைகளெல்லாம் நாம் இடைச்சொற்களாக பார்த்தோம் இப்பொழுது நாம் படித்துக் கொண்டிருப்பது ஃபஅல் ஃபஅல் என்றால் வினைச்சொல் பெரும்பாலான வினைச்சொல் அசல் மூன்று எழுத்துக்களை கொண்டதாக இருக்கிறது ஒன்று கடந்த கால வினைச்சொல் இன்னொன்று நிகழ் மற்றும் வருங்கால வினைச்சொல் மூன்றாவதாக அம்ர் ஏவல் வினைச்சொல் என்பதாக நாம் பார்த்தோம் இப்பொழுது நாம் கடந்த கால வினைச்சொல்லை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த கால வினைச்சொல் பெரும்பாலும் அசல் மூன்று எழுத்துக்களை கொண்டதாக வருகிறது அல் குர்ஆனில் உதாரணமாக நாம் பார்த்தோம் ஃபஅல என்பது அதனுடைய மாதிரியாக இருக்கிறது இதை போன்றுதான் மற்ற வெர்புகளும் வருகிறது நாம் படித்தோம் ஜஅல ஃபதஹ நஸர லரப இவைகளெல்லாம் அதற்கான உதாரணமாக இருக்கிறது அரபி மொழியில் வினைச்சொற்கள் மூன்று வகை ஒன்று மாலி கடந்த காலம் கடந்த கால வினைச்சொல் ரெண்டு முலாரி நிகழ்காலம் அல்லது வருங்காலம் அதாவது நடந்து கொண்டிருப்பது அல்லது நடக்க இருப்பது மூணாவது அம்ரு ஏவல் மாலி கடந்த காலம் நடந்து முடிந்தது உதாரணமாக நாம் பார்த்தோம் ஃபஅல இந்த வார்த்தையினுடைய அமைப்புகள் குர்ஆனில் சுமார் 9000 தடவைகள் வருகிறது ஒவ்வொரு பக்கத்திலும் ஒவ்வொரு வரியிலும் இந்த வார்த்தையின் அமைப்பு வருவதை நாம் பார்த்தோம் இந்த வார்த்தைகளே குர்ஆனில் 26 தடவை வருகிறது இதனுடைய அமைப்புகள் 9000 தடவைகள் வருகிறது என்பதை பார்க்கிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஃபஅல அவன் செய்தான் ஃபஅலு அவர்கள் செய்தார்கள் ஃபஅல அவன் செய்தான் ஃபஅலு அவர்கள் செய்தார்கள் ஃபஅல்த நீ செய்தாய் ஃபஅல்து நான் செய்தேன் ஃபஅல்த நீ செய்தாய் ஃபஅல்து நான் செய்தேன் ஃபஅல்தும் நீங்கள் செய்தீர்கள் ஃபஅல்னா நாங்கள் செய்தோம் ஃபஅல்தும் நீங்கள் செய்தீர்கள் ஃபஅல்னா நாங்கள் செய்தோம் என்பதை போல இதிலிருந்து நாம் உரைநடை அமைத்தோம் ஹல் ஃபஅல அவன் செய்தானா நாம் ஃபஅல ஆம் அவன் செய்தான் ஹல் ஃபஅலு அவர்கள் செய்தார்களா நாம் ஃபஅலு ஆம் அவர்கள் செய்தார்கள் இன்னொரு தடவை அரபியில் மட்டும் சொல்லுங்கள் ஹல் ஃபஅல நஅம் ஃபஅல ஹல் ஃபஅலு நஅம் ஃபஅலு அடுத்ததாக உரைநடை இங்கிருந்து தான் துவங்குகிறது நாம் இதுவரைக்கும் படித்தோம் ஹு ஹும் க இ கும் நா இந்த க இ கும் நா என்பதை எப்படி நாம் டிபிஐ செய்தோமோ அதே அமைப்பிலே இந்த த து தும் நா இவைகளை செய்ய வேண்டும் எழுத்துக்களோடு வருகின்ற க இ கும் நா இவைகளுக்கு ஒப்பாகவே இந்த வெர்புகளோடு வருகின்ற த ஃபஅல் த ஃபஅல் து ஃபஅல் தும் ஃபஅல் நா த து தும் நா இவைகளை நாம் சுட்டி காட்ட வேண்டும் என்பதை இங்கே காட்டுகிறார்கள் ஹர்ஃபுகளோடு இணைகின்ற இந்த பிரதி பெயர் சொற்கள் க இ கும் நா என்று வரும் ஃபஅலோடு இணைகின்ற இந்த பெயர் சொற்கள் இவைகள் சப்ஜெக்டாக வரக்கூடியவைகள் ஆப்ஜெக்டாக வரக்கூடியது தான் இந்த க இ கும் நா சப்ஜெக்டாக வரக்கூடியது த இ தும் நா நீ செய்தாய் நான் செய்தேன் நீங்கள் செய்தீர்கள் நாங்கள் செய்தோம் லக லி லகும் லனா லக உனக்கு லி எனக்கு லகும் உங்களுக்கு லனா எங்களுக்கு இது மாதிரி அது ஆப்ஜெக்டினுடைய பொருளை கொடுக்கக்கூடியதாக ஹர்ஃபிலே இணையும் இந்த எழுத்துக்கள் இதற்குரிய சப்ஜெக்டாக வரக்கூடியவைகள் தான் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நீ செய்தாய் நான் செய்தேன் நீங்கள் செய்தீர்கள் நாங்கள் செய்தோம் ஹல் ஃபஅல்த நீ செய்தாயா நாம் ஃபஅல்து ஆம் நான் செய்தேன் ஹல் ஃபஅல்தும் நீங்கள் செய்தீர்களா நாம் ஃபஅல்னா ஆம் நாங்கள் செய்தோம் நீ செய்தாயா என்றால் நான் செய்தேன் நீங்கள் செய்தீர்களா ஆம் நாங்கள் செய்தோம் என்று கேள்வி உரைநடை இங்கேதான் உருவாகிறது ஹல் ஃபஅல்த நாம் ஃபஅல்து ஹல் ஃபஅல்தும் நாம் ஃபஅல்னா என்பதை போல இன்றைய பாடத்திற்கு நாம் வருகிறோம் இன்றைய பாடத்தில் நாம் படிக்கக்கூடிய ஃபஅல்கள் நஸர ஹலக நஸர அவன் உதவினான் ஹலக அவன் படைத்தான் நஸர அவன் உதவினான் ஹலக அவன் படைத்தான் நசர நசரு இந்த வார்த்தைகள் குர்ஆனில் சுமார் 10 தடவைகள் இடம்பெறுகிறது
கடந்த கால வினை சொல்லில் இரண்டாவது வெர்பு. சொல்லுங்கள் என்னோடு, நசார, அவன் உதவினான். நசரு, அவர்கள் உதவினார்கள். நசர்த்த, நீ உதவினாய். நசர்த்து, நான் உதவினேன். நசர்த்தும், நீங்கள் உதவினீர்கள். நசர்னா, நாங்கள் உதவினோம். நசார, அவன் உதவினான். நசரு, அவர்கள் உதவினார்கள். நசார, அவன் உதவினான். நசரு, அவர்கள் உதவினார்கள். நசர்த்த, நீ உதவினாய். நசர்த்து, நான் உதவினேன். நசர்த்த, நீ உதவினாய். நசர்த்து, நான் உதவினேன். நசர்த்தும், நீங்கள் உதவினீர்கள். நசர்னா, நாங்கள் உதவினோம். அரபி மட்டும் சொல்லுங்கள். நசார, நசரு. நசார, நசரு. நசர்த்த, நசர்த்து. நசர்த்த, நசர்த்து. நசர்த்தும், நசர்னா. நசர்த்தும், நசர்னா. மாஷா அல்லாஹ். இதிலிருந்து நாம் உரைநடை அமைப்போம். ஹல் நசார, அவன் உதவினானா? நஅம் நசர, ஆம் அவன் உதவினான். ஹல் நசரு, அவர்கள் உதவினார்களா? நஅம் நசரு, ஆம் அவர்கள் உதவினார்கள். ஹல் நசரு, அவர்கள் உதவினார்களா? நஅம் நசரு, ஆம் அவர்கள் உதவினார்கள். சொல்லுங்கள். ஹல் நசார, நஅம் நசார. ஹல் நசார, நஅம் நசார. ஹல் நசரு, நஅம் நசரு. ஹல் நசரு, நஅம் நசரு. மாஷா அல்லாஹ். இப்பொழுது நாம் இங்கே பார்க்கிறோம். நினைவில் கொள்ளுங்கள், ஜைதுன் என்பது அசல், அது சப்ஜெக்டாக வருகின்ற பொழுது துன் என்று நாம் இங்கே குறியீடை செய்ய வேண்டும். அதே இது செயலை செய்யப்பட்டவராக, நிகழ்த்தப்பட்டவராக மாறுகின்ற பொழுது ஜெய்தன் என்று நாம் குறியீடை செய்ய வேண்டும். இப்பொழுது நாம் ஜெய்தன் என்ற குறியீட்டை கொண்டு இங்கே நாம் படிக்கிறோம். ஹல் நசார ஜெய்தன், அவன் ஜெய்துக்கு உதவினானா? நஅம் நசார ஜெய்தன், ஆம் அவன் ஜெய்துக்கு உதவினான். ஹல் நசார ஜெய்தன், அவன் ஜெய்துக்கு உதவினானா? நஅம் நசார ஜெய்தன், ஆம் ஜெய்துக்கு அவன் உதவினான். ஹல் நசரு ஜெய்தன், அவர்கள் ஜெய்துக்கு உதவினார்களா? நஅம் நசரு ஜெய்தன், ஆம் ஜெய்துக்கு அவர்கள் உதவினார்கள். ஹல் நசரு ஜெய்தன், அவர்கள் ஜெய்துக்கு உதவினார்களா? நஅம் நசரு ஜெய்தன், ஆம் ஜெய்துக்கு அவர்கள் உதவினார்கள். அரபி மட்டும் சொல்லுங்கள். ஹல் நசார ஜெய்தன், நஅம் நசார ஜெய்தன். ஹல் நசரு ஜெய்தன், நஅம் நசரு ஜெய்தன். மாஷா அல்லாஹ். இப்போது நாம் ஏற்கனவே நாம் சொன்னதை போல க இ கும் நா என்பதனுடைய சுட்டிக்காட்டுதலை இங்கே த து தும் நா என்பதற்காக நாம் பயன்படுத்த வேண்டும். ஹர்ஃபோடு இணைகின்ற அவைகள் க இ கும் நா, உன்னிலிருந்து, என்னிலிருந்து, உங்களிலிருந்து, எங்களிலிருந்து என்பது இங்கே நீ, நான், நீங்கள், நாங்கள் என்பதாக வெறுபோடு இணைகின்ற இந்த வார்த்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். சுட்டிக்காட்டுதல் என்பது க இ கும் நா என்பதற்கு எதை நாம் செய்தோமோ அதையே த து தும் நா என்பதற்கு செய்ய வேண்டும். பாருங்கள், ஹல் நசர்த, நீ உதவினாயா? நஅம் நசர்து, ஆம் நான் உதவினேன். ஹல் நசர்தும், நீங்கள் உதவினீர்களா? நஅம் நசர்னா, ஆம் நாங்கள் உதவினோம். ஹல் நசர்த, நீ உதவினாயா? நஅம் நசர்து, ஆம் நான் உதவினேன். ஹல் நசர்தும், நீங்கள் உதவினீர்களா? நஅம் நசர்னா, ஆம் நாங்கள் உதவினோம். அரபி மட்டும் சொல்லுங்கள். ஹல் நசர்த, நஅம் நசர்து. ஹல் நசர்தும், நஅம் நசர்னா. மாஷா அல்லாஹ். இப்பொழுது ஜெய்தன் என்ற வார்த்தையை இணைத்து நாம் இந்த உரைநடையை சொல்கிறோம். ஹல் நசர்த ஜெய்தன், நீ ஜெய்துக்கு உதவினாயா? நஅம் நசர்து ஜெய்தன், ஆம் நான் ஜெய்துக்கு உதவினேன். ஹல் நசர்தும் ஜெய்தன், நீங்கள் ஜெய்துக்கு உதவினீர்களா? நஅம் நசர்னா ஜெய்தன், ஆம் நாங்கள் ஜெய்துக்கு உதவினோம். இன்னொரு தடவை, ஹல் நசர்த ஜெய்தன், நீ ஜெய்துக்கு உதவினாயா? நஅம் நசர்து ஜெய்தன், ஆம் நான் ஜெய்துக்கு உதவினேன். ஹல் நசர்தும் ஜெய்தன், நீங்கள் ஜெய்துக்கு உதவினீர்களா? நஅம் நசர்னா ஜெய்தன், ஆம் நாங்கள் ஜெய்துக்கு உதவினோம். அரபி மட்டும் சொல்லுங்கள். ஹல் நசர்த ஜெய்தன், நஅம் நசர்து ஜெய்தன். ஹல் நசர்தும் ஜெய்தன், நஅம் நசர்னா ஜெய்தன். மாஷா அல்லாஹ். அடுத்ததாக புதிய ஒரு வெர்பு
கடந்த காலம் இந்த வெர்பினுடைய வார்த்தைகள் குர்ஆனில் 150 தடவைகள் இடம்பெறுகிறது. ஹலகா, ஹலகு, ஹலகத, ஹலகத்து, ஹலகத்தும், ஹலகனா. மாஷா அல்லாஹ். சொல்லுங்கள், ஹலகா அவன் படைத்தான், ஹலகு அவர்கள் படைத்தார்கள், ஹலகத்த நீ படைத்தாய், ஹலகத்து நான் படைத்தேன், ஹலகத்தும் நீங்கள் படைத்தீர்கள், ஹலகனா நாங்கள் படைத்தோம். இன்னொரு தடவை, ஹலகா அவன் படைத்தான், ஹலகு அவர்கள் படைத்தார்கள், ஹலகத்த நீ படைத்தாய், ஹலகத்து நான் படைத்தேன், ஹலகத்தும் நீங்கள் படைத்தீர்கள், ஹலகனா நாங்கள் படைத்தோம். அரபி மட்டும் சொல்லுங்கள், ஹலகா ஹலகு, ஹலகா ஹலகு, ஹலகா ஹலகு, ஹலகத்த ஹலகத்து, ஹலகத்த ஹலகத்து, ஹலகத்த ஹலகத்து, ஹலகத்தும் ஹலகனா, ஹலகத்தும் ஹலகனா, ஹலகத்தும் ஹலகனா. மாஷா அல்லாஹ். இந்த வார்த்தையிலிருந்து நாம் உரைநடை அமைப்போம். ஹல் ஹலகா அவன் படைத்தானா, படைத்தல் என்பது அல்லாஹுவுக்கு மட்டும்தான் உரியது. எனவே நம்மளுடைய உரைநடையில் அல்லாஹ் அல்லாதவர்களை நாம் நியத்து செய்யும் பட்சத்தில் இல்லை என்பதை இங்கே நாம் பதிலாக கொடுக்க வேண்டும். இல்லை என்பதற்கு மா என்பதை புழங்க வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பதிலாக மா ஹலக, அவன் படைக்கவில்லை. ஹல் ஹலக, அவன் படைத்தானா? மா ஹலக, இல்லை அவன் படைக்கவில்லை. ஹல் ஹலகு, அவர்கள் படைத்தார்களா? மா ஹலகு, இல்லை அவர்கள் படைக்கவில்லை. இன்னொரு தடவை, ஹல் ஹலக, அவன் படைத்தானா? மா ஹலக, அவன் படைக்கவில்லை. ஹல் ஹலகு, அவர்கள் படைத்தார்களா? மா ஹலகு, அவர்கள் படைக்கவில்லை. அரபி மட்டும் சொல்லுங்கள், ஹல் ஹலக, மா ஹலக, ஹல் ஹலகு, மா ஹலகு. மாஷா அல்லாஹ். இங்கே நாம் ஷை உன் என்ற பொருளை என்ற வார்த்தையை இணைத்து இந்த உரைநடை அமைக்கிறோம். ஷை என்றால் வஸ்து, பொருள், ஒரு பொருள் என்று பொருள். ஷை உன் என்பது சப்ஜெக்ட், அதனுடைய அசலாக ஷை உன் என்பது இருக்கும். இங்கே நமக்கு ஆப்ஜெக்டாக இந்த வார்த்தையை புழங்குவதனால் ஷை அன் என்ற குறியீடை நாம் கொடுக்க வேண்டும். ஷை உன் என்றால் சப்ஜெக்டாக வருகின்ற வார்த்தை, பொருள். ஷை உன் என்பதற்கு அசல்ல பொருள், பொருள் ஒரு வஸ்து என்று பொருள், அதனுடைய பொருள். செயலை செய்தவராக இருந்தால் ஷை உன் என்று சொல்ல வேண்டும், செய்யப்பட்டவராக நிகழ்த்தப்பட்டவராக இருந்தால் ஷை அன் என்று சொல்ல வேண்டும். இங்கே ஷை அன் என்பது நிகழ்த்தப்பட்ட இடத்தில் வைத்து நாம் புழங்குவதனால் இதற்கு ஷை அன் என்று நாம் சொல்ல வேண்டும். சொல்லுங்கள், ஹல் ஹலகா ஷை அன், அவன் ஒன்றை படைத்தானா? மா ஹலக ஷை அன், அவன் எதையும் படைக்கவில்லை. ஹல் ஹலகு ஷை அன், அவர்கள் எதையாவது படைத்தார்களா? மா ஹலகு ஷை அன், அவர்கள் எந்த வஸ்துவையும் படைக்கவில்லை. ஹல் ஹலகா ஷை அன், மா ஹலகா ஷை அன், ஹல் ஹலகு ஷை அன், மா ஹலகு ஷை அன். மாஷா அல்லாஹ். இப்பொழுது நாம் இந்த த, து, தும், நா இவைகளை பார்க்க இருக்கிறோம். ஹல் ஹலகுத்த, நீ படைத்தாயா? மா ஹலகுத்து, நான் படைக்கவில்லை. ஹல் ஹலகுத்தும், நீங்கள் படைத்தீர்களா? மா ஹலகுனா, நாங்கள் படைக்கவில்லை. ஹல் ஹலகுத்த, நீ படைத்தாயா? மா ஹலகுத்து, நான் படைக்கவில்லை. ஹல் ஹலகுத்தும், நீங்கள் படைத்தீர்களா? மா ஹலகுனா, நாங்கள் படைக்கவில்லை. அரபி மட்டும் சொல்லுங்கள், ஹல் ஹலகுத்த, மா ஹலகுத்து, ஹல் ஹலகுத்தும், மா ஹலகுனா, நாங்கள் படைக்கவில்லை. இப்பொழுது ஷையன் வார்த்தையை கொண்டு இங்கே சொல்கிறோம், ஹல் ஹலகுத்த ஷையன், நீ எதையாவது படைத்தாயா? மா ஹலகுத்து ஷையன், நான் எதையும் படைக்கவில்லை. ஹல் ஹலகுத்தும் ஷையன், நீங்கள் எதையாவது படைத்தீர்களா? மா ஹலகுனா ஷையன், நாங்கள் எதையும் படைக்கவில்லை. அரபி மட்டும் சொல்லுங்கள், ஹல் ஹலகுத்த ஷையன், மா ஹலகுத்து ஷையன், ஹல் ஹலகுத்தும் ஷையன், மா ஹலகுனா ஷையன், ஹல் ஹலகுத்த ஷையன், மா ஹலகுத்து ஷையன், ஹல் ஹலகுத்தும் ஷையன், மா ஹலகுனா ஷையன். மாஷா அல்லாஹ். இப்பொழுது ஹோம்வொர்க்காக வீட்டு பாடமாக, அபத அவன் வணங்கினான், ஜக்கர அவன் நினைவு கூர்ந்தான் ஆகிய இரண்டு வெர்புகளை நாம் இங்கே வீட்டு பாடமாக தருகிறோம். அபத அவன் வணங்கினான், ஜக்கர
அவன் நினைவு கூர்ந்தான். சொல்லுங்கள், ذكر அவன் நினைவு கூர்ந்தான், ذكروا அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள், ذكرت நீ நினைவு கூர்ந்தாய், ذكرت நான் நினைவு கூர்ந்தேன், ذكرتم நீங்கள் நினைவு கூர்ந்தீர்கள், ذكرنا நாங்கள் நினைவு கூர்ந்தோம். இன்னொரு தடவை சொல்லுங்கள், ذكر ذكروا ذكر ذكروا ذكر ذكروا ذكرت 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 ذكرتم ذكرنا ذكرتم ذكرنا ذكرتم ذكرنا ما شاء الله. அடுத்ததாக عبد அவன் வணங்கினான், عبدوا அவர்கள் வணங்கினார்கள், عبدت நீ வணங்கினாய், عبدت நான் வணங்கினேன், عبدتم நீங்கள் வணங்கினீர்கள், عبدنا நாங்கள் வணங்கினோம். இன்னொரு தடவை عبد عبدوا அவன் வணங்கினான், அவர்கள் வணங்கினார்கள், عبدت நீ வணங்கினாய், عبدت நான் வணங்கினேன், عبدتم நீங்கள் வணங்கினீர்கள், عبدنا நாங்கள் வணங்கினோம். அரபி மட்டும் சொல்லுங்கள், عبد عبدوا عبد عبدوا عبد عبدوا عبدت 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 عبدتم عبدنا عبدتم عبدنا عبدتم عبدنا ما شاء الله. الحمد لله. இப்பொழுது நாம் கற்றல் குறிப்பாக பார்க்க இருக்கிறோம் மூன்றாம் வீட்டு பாடம் சொல் அட்டையிலிருந்து படிப்பது. சொல் அட்டை எப்பொழுது நாம் பாக்கெட்டில் வைப்பதன் மூலமாக நாம் அதை அடிக்கடி எடுத்து எடுத்து படிப்பதன் மூலமாக அந்த பொருள்களினுடைய வார்த்தைகள் மனதில் அப்படியே உட்கார்ந்து விடுகிறது. இதை படிப்பதற்கான நேரத்தை நாம் எப்படி வகுத்துக் கொள்வது என்றால், ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகைக்கு பிறகு கண்டிப்பாக இதை எடுத்து நான் படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வழமையை நாம் ஏற்படுத்திக் கொள்கின்ற பொழுது நமக்கு நிச்சயம் அந்த சொல் அட்டையை பார்க்கின்ற ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம். சொல்லட்டையை நாம் அடிக்கடி பார்ப்பதன் மூலமாக நமக்கு அந்த பாடத்தினுடைய பொருள்கள் அப்படியே மனதிலே பதிந்து விடுகிறது, அது ஒருபோதும் நம்மை விட்டும் நீங்காது. எனவே இந்த சொல்லட்டையை என்னுடைய பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு இதை முழுமையாக மனனம் செய்யாத வரைக்கும் நான் இதை என்னை விட்டும் தூரப்படுத்த மாட்டேன் என்ற உறுதிப்பாட்டை நீங்கள் உங்களுக்குள்ளே எடுத்துக்கொள்ள வேண்டும். அத்தோடு குர்ஆனிற்கு அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் எல்லா வார்த்தைகளுக்கும் சொல் அட்டையை தயார் செய்கின்ற வாய்ப்பை நமக்கு அல்லாஹ் உதவி செய்ய துஆ செய்யுங்கள். அல்லாஹ் உதவுவானாக. அல்ஹம்துலில்லாஹ், பத்தாம் பாடத்தினுடைய நிறைவில் நாம் சுமார் 28,854 தடவைகள் குர்ஆனில் இடம்பெறுகின்ற 116 வார்த்தைகளை நாம் கற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், வீட்டு பாடங்களை கவனமாக படித்துக் கொள்ளுங்கள். ரப்பி ஜிதனின் இல்மா என்கின்ற துஆவை செய்யுங்கள். கற்பதற்கான சிறந்த வழி கற்பித்து கொடுப்பதிலே இருக்கிறது. எனவே ஆசிரியராக மாறுவதற்கான முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் நமக்கு உதவுவானாக. அல் குர்ஆனை ஓத, விளங்க, சிந்திக்க, செயல்படுத்த, பரப்ப, மனனம் செய்ய. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக் நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக்க வ நதுப இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.